எல்லாருக்குமே தெரியும் இந்த காணான் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய கனவு அப்படின்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம ஆட்கள் கிட்ட காணான் பத்தி பேசணும்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரதர் பரம காணான் பிரதர் அப்படின்ட்டு தாங்க டக்குன்னு மேலே தூக்கிடுறாங்க. சுகம் வந்து இங்கே கிடையாது, அங்கதான் செழிப்பு, அங்கதான் இருக்கு. இங்க ஒண்ணுமே உனக்கு கிடையாது, எல்லாமே எங்க இருக்கு? தம்பி நீ மரித்து பரலோகம் செல்லும் பொழுது எல்லாமே உனக்கு இருக்குது. பரலோகம் எப்படி குறைவற்றதாய் இருக்கிறதோ அதுபோல இந்த பூலோகமும் மாறட்டும். இந்த பூமி பரலோகம் மாதிரி மாறும், அதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. பரலோகத்துல என் சித்தம் செய்யப்படுறதுனால பரலோகம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த பூமி ஏன் நல்லா இல்ல? ஏன்னா இந்த பூமியில நடக்கிறதெல்லாம் என் சித்தம் இல்ல. அவர் சித்தம் மட்டும் இந்த பூமியில பரிபூர்ணமா நடக்கும்னா இந்த பூமியும் இன்னொரு பரலோகம் போல் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா சுவிசேஷம் என்ன தெரியுமா? தேவன் வந்து இந்த பூமியை வாழ தகுதியான இடமாக மாற்றுகிறார். ஆதாமி நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதுங்கிறது உண்மைதான். ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலம் இந்த பூமியின் சாபக்கேடுகள் அவர் மேல வந்து இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக மாறி இருக்கிறது. பாருங்க, பொல்லாத காலமாகிவிட்டு ஏசப்பா சீக்கிரம் வரணும்னு ஜோம் பண்ணுங்க, நாம எல்லாம் போயிருவோம் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசப்பா வந்து பூமியை விட்டு போறதுக்காக உங்களை வைக்கல, இந்த பூமியை பரலோகம் போல மாத்துறதுக்காக உங்களை வச்சிருக்கிறாரு. இந்த பூமி சொர்க்க பூமியாய் மாறும், வியாதியற்ற பூமியாய் மாறும், துக்கங்கள் இல்லாத பூமியாய் மாறும். வீடு இங்க கட்ட முடியுமா? இல்ல சொல்லிட்டாங்க, பரலோகத்திலே அங்கு கடவுள் உனக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறார், இன்னும் டைல்ஸ் வேலை முடியல. கத்தர் வந்து இந்த பூமியில ஒரு வீடு இல்லைங்க, கடவுள் வந்து சொல்றாரு, என்ன நீ நம்பினா ஒரு நாடே நீ கட்டுவேங்கிற. தூதர்கள் வந்து பரலோகத்துல தான் இருக்கிறாங்க, பூமியில வந்து பாட்டு படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்க? பரலோகத்தில் சமாதானம் இருக்கிறது, பரலோகத்தில் சமாதானம் இருக்கிறது அங்கே அப்படின்னு பாட்டு படிக்கல. அந்த தூதர்கள் இந்த பூமியில இறங்கியிருக்கிறாங்க, இப்ப பூமியில நின்னுகிட்டு பாட்டு படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்க? பூமியிலே சமாதானம். நம்ம பீஸ் ஆன் ஹெவன் நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா வேதவசனம் சொல்றது பீஸ் ஆன் எர்த், உங்க வீட்டுக்குள் சமாதானம், உங்கள் உறவுகளுக்குள் சமாதானம், உங்க பட்டணத்திலே ஒரு சமாதானம், உங்கள் தேசத்திலே ஒரு சமாதானம். நான் சொல்றேன், தேவனுடைய மெய்யான சுவிசேஷம், ஒரு மனிதன் வந்து இந்த பூமியை காலி பண்ணிட்டு போகணுங்கிறது இல்ல, இந்த பூமி இப்படியே இருக்குங்கிறது இல்ல, இந்த பூமி வாழத்தகுந்ததா ஏதேனின் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தது பாரு, அதை மீண்டும் கொண்டு வருவதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த உலகத்தை பத்தி மட்டும் இல்ல, உங்களை பத்தி யோசிங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என் வாழ்க்கை சொர்க்கத்தின் வாழ்க்கையாக மாறும், பரலோக மகிமையை நான் இந்த பூமியில பார்ப்பேன். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல, பாடி பாடி ஒண்ணுமே சொந்தமா இல்ல, ஏதாவது இருக்க வாடகை வீட்டுல தான் பிரதர் இருக்கும். பரலோகம் உனக்கு சொந்தம் அப்படின்னே ரொம்ப காலமா சொல்லி அப்படி உட்கார வச்சுட்டாங்க. அது என்னைக்கு இழந்தேன் திருப்பி எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு, அது என்னைக்குமே என் பேர்ல தான் இருக்கு. நான் இழந்தது பரலோகத்தை இல்ல, பூமியை. அதனாலதான் பூமியை மீட்டு தருகிறார். உண்மையிலேயே ஒரு கடினமான காலகட்டத்தின் வழியாக தான் மக்கள் கடந்து போனாங்க. சிலர் சில இழப்புகளையும் சில பாதிப்புகளையும் பார்த்துருக்காங்க, சிலர் அதுவும் எதுவுமே இல்லாமல் காக்கப்பட்டிருக்கிறாங்க, சிலர் அது வழியாக போய் அதை மேற்கொண்டு வெளியிலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் நடுவில் நம்ம இருக்கிறோன்னா அவருடைய கிருபையினால் இருக்கிறோம். ஆமென். இது வந்து இம்யூனிட்டி பவரோ ஹியூமனிட்டி பவரோலாம் கிடையாது, அவருடைய தயவு உங்களை வாழ வச்சிருக்குது. ஏன்னா சில நேரம்லாம் பார்த்தா ரொம்ப பலமான ஆட்கள்லாம் என்ன ஆனாங்களே தெரில, ரொம்ப யங்ஸ்டர்ஸு எல்லாருமே இது இப்படிதான். என்ன இது பெரிய கன்ஃபியூஷன் மாதிரி, பாபேல் மாதிரி ஆயிடுச்சு. பாபேல்னா என்ன தெரியுமா? கன்ஃபியூஷன் அர்த்தம். நான் ஒரு பெரிய கோபுரம் கட்டி கடவுளே ரீச் பண்ணிடுறேங்கிற மாதிரி போயிட்டாங்க. அதுக்கு தான் அவங்க கட்டினாங்க, உங்களுக்கு தெரியல பாபேல் கோபுரம். அவங்க வந்து எப்படியாவது போய் தொட்டுடலாம் அப்படின்னு தான் கட்டினாங்க. வானலாவிய ஒன்று என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. பாபேல் அப்படிங்கிற வார்த்தையே கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம், கன்ஃபியூஷன் குழப்பம். ஸோ அது மாதிரி தான் இருந்தது இந்த டைம். நிறைய பேருக்கு அறிவியல் உலகத்துக்கும் சரி, சம்டைம் ஆவிக்குரிய உலகத்துக்கும் ரொம்பவே குழப்பம்.
அவங்களாவது ஒரு கிருமி அதுக்கு மருந்து கண்டுபிடிப்பேன்னு ஒரே நிலையில் போயிடுவாங்க. இவங்க இது கத்தர் அனுப்புனதா சாத்தான் அனுப்புனதா இன்னும் பட்டிமண்டம்லாம் நடத்தி படுத்தவங்க யாரையும் எழுப்புறதுக்கு வழியே காணும். உள்ளே பட்டிமண்டம் பேச்சாளருக்கு மாதிரியே என்ன பண்ணிட்டாங்க, ஐ இப்படியோ போய் ஓரளவுக்கு இப்போ வந்திருக்கிறோம். பட் எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா குழப்பங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் இருந்தும் நம்ம ஏன் இன்னைக்கு நல்லா வந்திருக்கிறோன்னா யோசிக்கணும் அவருடைய கிருபை அவருடைய தயவு. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, உன்னுடைய ஜீவன் என் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இன்னமும் தெரில நமக்கு அருமையாக சொல்லலன்னு தெரியாட்டா கூட நம்முடைய ஜீவன் அவருக்கு ரொம்ப அருமையாக தெரிஞ்சிருக்குது. அதனால் இருக்கிறோம். வயதோ இல்லை வேறு எந்த இதுவோலாம் இல்லை. ஆமாம். ஸோ கத்தர் இம்மட்டுமாய் நம்மை காத்திருக்கிறார். ஆமேன். ஸோ ஆமாம், சில பேர் அது வழியாக போய் கூட அதை மேற்கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. சிலர் சில இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நடுவுலையும் நம்ம கத்தரை நம்புகிறோம். தேவன் வந்து இதை விட இன்னும் பெட்டரான ஒரு மகிமையான ஒரு சூழலுக்குள் அவர் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் வியாதியற்ற ஒரு உலகத்தை எதிர்பார்க்குறீங்க? வியாதியே இல்லாத உலகத்தை எதிர்பார்க்குறீங்களா? ஆமென். வறுமையே இல்லாத ஒரு உலகம், பகைமையே இல்லாத ஒரு உலகம். பாருங்கள், இதை தான் வேதவசனம் சுவிசேஷமாக சொல்லுது. நிறைய பேருக்கு சுவிசேஷம்னா இன்று மறித்தால் எங்கே போவாய் அப்படிங்கிறதான் சுவிசேஷனே ரொம்ப வருஷமாக நினச்சிட்டாங்க. ஆனால் சுவிசேஷங்கிறது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் எதிர்பார்க்குறேன்னீங்களா, அதுதான் சுவிசேஷம். முடவர்கள் மானை போல் துள்ளி குதிப்பார்கள். ஆமென். அங்கே வந்து எந்த குறைவும் இல்லாத கிறிஸ்தவங்க அதை நம்புகிறாங்க. எப்போ நம்புகிறாங்கன்னா பிரதர், அது வந்து 1000 வருட அரசாட்சியில் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. 1000 வருட அரசாட்சின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ இப்போ யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஸ்டாலின் அப்படின்றதாங்க. இப்போ எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? இப்போவுமே அவர் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். ஆமென். பாட்டு மட்டும் படிக்கிறாங்க சிங்காசனத்தில் அப்படின்ட்டு, மற்ற நேரம் கூட மறந்துடுறாங்க. இப்போ யாரோ இருக்கிறாங்க போல அப்படின்ட்டு. இப்போ இல்லை, எப்போவுமே. நேற்று இல்லை, நாளை இல்லை, எப்போவுமே ராஜா. ஆமேன். எப்போவுமே அவர் தான் ராஜா. ராஜாதி ராஜாவாய் அவர் அரசாளுகிறார். ஆனால் அவருடைய அரசாளுகிற வலிமையை புரிந்து கொண்டு அனுபவித்து வெளிப்படுத்துகிற சட்டசபையாகத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சபைங்கிற கும்பலுக்கு தாங்கள் யார், தாங்கள் எதுக்கு இந்த பூமியில் இருக்கிறோங்கிறதே தெரியாமலே போயிடுச்சு. அதனால தான் வேறு மாதிரி இருக்குது. அவர் ஆட்சி நடந்த மாதிரியே இல்லாத மாதிரி ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். ஆனால் தேவன் சபையை ஒரு சட்டசபையை போல் அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியையும் ஒரு அம்பாசிடர் மாதிரி வச்சுருக்கிறார். அம்பாசிடர்னா கார் பேர் நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் அம்பாசிடரா, இல்லை ஆட்டோவில் தானே பிரதர் வந்தேன் அப்படின்றதீங்க. அம்பாசிடர்னா என்ன, ஒரு ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். தேவன் வந்து ஒரு தூதுவர்களாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். யூ ஆர் த அம்பாசிடர் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு புரியணும். தேவன் வந்து ஒரு அற்புதமான உலகத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அற்புதமான கானானை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துங்கிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கிறார். அதை நம்ம எப்படி சொல்கிறோம், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீள்வதற்கு அடையாளமாக அதை சொல்கிறாங்க இல்லையா. எகிப்து அப்படின்னு சொன்னால் பார்வோனின் அடிமைத்தனத்தில் சிக்கிட்டு இருந்ததை பிசாசுக்கும் அவனுடைய ஆதிக்கத்தில் மக்கள் சிக்கி கொண்டது கூட அடையாளமாக பார்க்கிறார்கள். அங்கிருந்து விடுதலையாகி மக்கள் வந்து கானானுக்கு என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. அதுதான் கடவுளுடைய கனவு தேசம். எல்லாம் சொல்லுங்கள், கானான் நமது கனவு அல்ல, கடவுளின் கனவே கானான் தான். கானான்னா ஒரு குறைவும் இல்லாத ஒரு இடம். அந்த அந்த ஊரை பற்றி ஆண்டவர் வந்து விளக்கம் கொடுக்கு, அந்த ஊரை பற்றி பேசுகிறா இருப்பாருங்க. இன்றைக்கி அது ஊர் மாதிரி யோசிக்கக்கூடாது, அதுதான் நமக்கான வாழ்க்கை. ஆமேன். உபாகமம் பாருங்கள். இன்றைக்கி நமது பயணங்கள் கூட இன்றைக்கு எதை குறித்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்துலேருந்து பாருங்கள்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். பாருங்க, கடவுள் என்றைக்குமே நல்லதுக்குள்ளே உங்களை பிரவேசிக்க பண்ணுறவர். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். எல்லா வளங்களும் இருக்குது, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். எல்லாம் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். பாருங்க, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஸோ எல்லாமே உனக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் அதுதான் கானான். பாருங்க, அப்போ கானான்ங்கிறது ரொம்ப நாளாக கடவுள் இவங்களுக்காக வச்சுருந்த ஒரு கனவு. அதனால் அதை ஆபிரகாம்கிட்டே பேசுகிறார். ஆபிரகாம்கிட்ட பேசும்போது என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, இந்த பார்ப்பா உன் சந்ததிக்கு அதை நான் கொடுப்பேன், உன் சந்ததிக்கு நான் அதை கொடுப்பேன். யாக்கோபுக்கிட்ட பேசும்போதும் சொல்கிறாரு, ஒவ்வொரு முற்பிதாக்கள்கிட்டையும் தேவன் ஒரு சந்திப்பை நடத்தும் பொழுது சொல்கிறாரு, இதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். யோசேப்பு மறிக்கும்போது அவனும் ஒரு கனவை விதைச்சிட்டு தான் மறிக்கிறான். சிலர் பாருங்கள், கனவு காண்கிறார்கள், அந்த கனவு நிறைவேறுகிறது, அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு கனவை வச்சுட்டு போயிடுறாங்க. யோசேப்பு அந்த மாதிரி ஒரு ஆள், அவன் ஒரு கனவு பார்க்குறான், அந்த கனவு நடக்குது, அதோட முடியலை, அவன் என்ன பண்ணுறான்னா அடுத்த தலைமுறைக்கும் ஒரு கனவை என்ன பண்ணுறான், விதைக்கிறான். என்ன கனவை விதைக்கிறான்னா, என்னை புதைச்சிடாதீங்க இங்கே, எங்கே என்ன என்ன பண்ணாதீங்க, இங்கே போதிச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம், கர்த்தர் உங்களை இங்கேருந்து என்ன பண்ணுவார், புறப்பட வைப்பார். ஸோ அப்போ எகிப்திலேருந்து புறப்பட்ட போது தான் யாரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, யோசேப்பினுடைய சரீரத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பாருங்கள், அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே நீங்கள் இருக்க மாட்டீங்க, எங்கே போயிடுவீங்க, அங்கே பாருங்கள், தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்கள் ஆக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையெடுத்து கொண்டான். எனக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது என்னையும் சேர்த்து என்ன பண்ணிவிடுங்க, கொண்டு போயிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆணையை விடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்குமே தெரியும் இந்த கானான் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய கனவு அப்படின்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம ஆட்கள் கிட்ட கானான் பற்றி பேசணுன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதர் பரம காணான் பிரதர் அப்படின்ட்டுதாங்க, டக்குன்னு மேலே தூக்கிடுறாங்க. பைபிளில் சொல்ல எல்லா காணான் எங்கே தான் இருக்குது, ஆ இங்கே தான் இருக்குது, ஆனால் இவங்க மட்டும்தான் புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் என்னது, பரம காணான். அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்கா பைபிளில், அதை நீங்கள் படிச்சிருக்கிறது ஞாபகம் இருக்கா, பரம காணான்னு ஏதாவது படிச்சிருக்கீங்களா, உங்கள் பைபிளில் இருக்குதா பரம காணான் அப்படின்னு ஒரு வார்த்தை எதுவும் படிச்சிருக்கீங்களா? நான் அதான் சொல்லியிருக்கிறேன், இந்த மதம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்குமே தன்னை பாதிக்காத அளவுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணும். காணான் இங்கன்னா எங்கன்னு கேட்டுருவான் வந்து, நானும் பார்த்துட்டே இருக்கேன் பிரதர், காணானை காணுமேன்னு இவன் ஏதாவது கேள்வி கேட்டுருவான்ட்டு, அங்கே இருக்குது அப்படின்றேன், அங்கே தான் இருக்குது சுகம், சுகம் வந்து இங்கே கிடையாது, அங்கே தான் இருக்குது செழிப்பு, அங்கே தான் இருக்குது, எதை கேட்டாலும் எங்கே சொல்லிடலாம், அங்கே சொல்லிடலாம், இங்கே யாருக்காவது வந்தால் இவருக்கு வந்துச்சா, இவருக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், கர்த்தரே கர்த்தர் கொடுத்தார், அவர்கிட்ட இருந்து கர்த்தர் எடுத்துட்டார் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி வே ஆஃப் ப்ரீச்சிங்காக இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு காலையில் கூட அதான் சொன்னேன் நான், இதுதான் அப்படின்னு பிரசங்கம் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா இதுதான்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டா எதிர்பார்ப்பு உண்டாயிடும், விசுவாசம் உண்டாயிடும், ஒரு பயணம் ஆரம்பிச்சிடும், நடக்கவும் செய்யும், சில கேள்விகள் வரையும் செய்யும், எதுக்கு இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஒன்றுமே உனக்கு கிடையாது, எல்லாமே எங்கே இருக்கு, தம்பி நீ மரித்து பரலோகம் செல்லும் பொழுது அந்த மேலோகத்திலே எல்லாமே உனக்கு இருக்குது, இப்படியே சொல்லிட்டாங்க. ரொம்ப கிறிஸ்தவங்க இன்றைக்கும் எதை தான் நம்புகிறாங்க, அங்கே போனால் எல்லாம்
கிடைக்கும் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. அப்போ அங்கே போயிட வேண்டியதானே, அங்கே ஏன் போகாமல் இங்கே ரொம்ப நாள் இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்காங்க. அப்போ அதிலேருந்து ஏதாவது புரியுதா? நீ காலையில் கூட பரமன் இருக்கிற ஜபத்தை வந்து சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை வாசித்தோம், அதில் போட்டிருக்குது, பரலோகத்தில் உங்களுடைய சித்தங்கள் செய்யப்படுவது போல எங்கேயும் செய்யப்படட்டும். பரலோகத்தில் பரலோகத்தில் அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, பரலோகத்தில் எந்த குறைவுமே இல்லை. பரலோகம் எப்படி இருக்குது? வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, துன்பம் இல்லாத, அழுகை இல்லாத ஒரு அற்புதமான இடமா அது இருக்குது. இப்போ இயேசு சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, யுவர் கிங்டம் கம், யுவர் வில் பி டன் ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் எப்படி உங்கள் சித்தம் செய்யப்படுதோ அது மாதிரி எங்கே செய்யப்படட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகம் எப்படி குறைவற்றதாக இருக்கிறதோ அதுபோல இந்த பூலோகமும் மாறட்டும். எல்லாம் சொல்லுங்கள் ஹெவன் ஆன் எர்த். நல்லா சொல்லுங்கள் ஹெவன் ஆன் எர்த். இதை நீங்கள் நம்புறீங்களா? இதுதான் காஸ்பல் நீங்கள் நம்புறீங்களா? அதாவது சுவிசேஷங்கிறது என்னென்னா, இன்று மறித்தால் எங்கே போவான்னு கேட்டுகிட்டே போகிறதில்ல சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமி பரலோகம் மாதிரி மாறும், அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமே எல்லாம் சொல்லுங்கள் ஹெவன் ஆன் எர்த். எல்லாம் சொல்லுங்கள் பூமியிலே பரலோகம். வெளியில் இப்போதைக்கு சொன்னீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சிடுவீங்க, கவனமாக கொஞ்ச நாள் கேளுங்க. யார்ட்டையாவது போய் பூமியிலே பரலோகமாக நினச்சேன், அங்கே தானே போனேன், அங்கே அப்படி தான் பேசுவாங்க, அங்கே அப்படி தான் பேசுவாங்க, பூமியில் எங்கே சார் பரலோகம். அப்படின்னு அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லிவிடுங்க. என்ன சொல்கிறார்? யுவர் கிங்டம் கம். நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? நான் அங்கே வந்துடுறேன் ஆண்டவரே அப்படிங்கிறாரு, அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே ஏறி ராஜ்யம் இங்கே வரப்போகுது. ஆமே யுவர் கிங்டம் கம், யுவர் வில் பி டன் ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் என் சித்தம் செய்யப்படுறதுனால பரலோகம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த பூமி ஏன் நல்லா இல்லை? ஏன்னா இந்த பூமியில் நடக்கிறதெல்லாம் என் சித்தம் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள் ஏன் நல்லா இல்லை? நடக்கிறதெல்லாம் அவர் சித்தம் இல்லை. அவர் சித்தம் மட்டும் இந்த பூமியில் பரிபூர்ணமாக நடக்கும்னா, 100% அவர் சித்தம் இந்த பூமியில் நடக்கும்னா, இந்த பூமியும் இன்னொரு பரலோகம் போல் இருக்க ஆரம்பிக்கும். ஆமே இன்னொரு பரலோகம் போல் இந்த பூமி இருப்பது தான் கடவுளுடைய கனவாக இருக்கிறது. கடவுளின் கனவு தேசம் கானான். அந்த கானான் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, ஒன்றும் உனக்கு குறைவுபடாத, ஒரு பிரச்சனையும் இல்லாத, ரொம்ப அற்புதமாய் வாழ தகுந்த. இப்போது நவீன இதில் கூட கணக்கெடுப்புலாம் நடத்துகிறாங்க, எல்லா வசதியும் கொண்டு வாழ தகுந்த ஊர் எது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அப்படி யார் கணக்கெடுத்து எடுத்தான்னு தெரில, திருநெல்வேலியும் அதில் சேர்த்துருக்குறாங்க. சரி சந்தோஷம்தான், கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. ஏ எந்த அடிப்படையில் போட்டாங்கன்னு தெரில, சில இதெல்லாம் சொல்கிறாங்க. எந்த சுனாமி வந்தாலும் திருநெல்வேலியை ஒன்றும் பண்ண முடியாதுயா, ஏன்னா அங்கே கடலே இல்லை. அதனால் நிறைய பாதுகாப்பு வளங்கள்லாம் நம்ம தேசத்தில், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மனிதர்களுக்கு நடுவிலே அப்படி ஒரு இது இருக்குது, வாழ தகுந்த ஒரு இடம் எது, எல்லாமே நல்லா இருக்கிறது எது, அந்த அந்த நாட்டுக்கு போனால் அவ்வளோ வசதி இருக்குது, அங்கே எஜுகேஷன் நல்லா இருக்குது, அங்கே எல்லாமே, இப்படி மக்கள் வந்து தேடுறாங்க. ஆனால் சுவிசேஷமே என்ன தெரியுமா, தேவன் வந்து இந்த பூமியை வாழ தகுதியான இடமாக மாற்றுகிறார். ஆமாம் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை பிரதர், இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி பிரதர் அப்படிங்கிறான். எங்கே இருக்குன்னா, பைபிள்லேருந்து சொல்கிறாங்க, ஆதியாகமத்தில் வந்து சொன்னார் இல்லையா, உன்னி நிமித்தம் ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, உன்னின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும்தான் தெரியுது, சுவிசேஷமே தெரில. இயேசுங்கிற தன்னுடைய குமாரன் நிமித்தம் இந்த பூமியை தேவன் மீண்டும் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக மாறி இருக்கிறது. ஆமே உன்னின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், வசனம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க பைபிளில் போட்டிருக்கு, பைபிளில் நிறைய போட்டிருக்குங்க. இயேசு சிலுவையில் மறிச்சார், அப்புறம் எதுக்கு மறிச்சார்? ரத்தத்தை சிந்தினார் இந்த பூமியில், இந்த பூமியில் ரத்தத்தை சிந்தி மறிச்சாரா? எதுக்கு மறிச்சாரு? ஆதாமி நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதுங்கிறது உண்மைதான், ஆனால் 2 ஆதாமாகிய இயேசுவின் மூலம் இந்த பூமியின் சாபக்கேடுகள் அவர் மேலே வந்து இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக மாறி இருக்கிறது. ஆமேன் எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இது சாபம் நிறைஞ்ச பூமி. ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே சபிக்கப்பட்ட பூமியிலே அப்படின்னு ஜோம் பண்ணும்போது ஆரம்பிப்பாங்க, சபிக்கப்பட்ட பூமியிலே அப்படிங்கிறது.
சபிக்கப்பட்ட பூமியை கத்தர் இப்போ எப்படி ஆக்கிட்டாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக ஆகிட்டார். பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உண்மையாக அது ஆசீர்வாதமாக ஆகிட்டாரா, ஆகிட்டார்னு இருக்குதே பாருங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 3:26 பாருங்கள், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, எல்லாம் சொல்லுங்கள் கெட்டதிலிருந்து விலக்கி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, எல்லாம் சொல்லுங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். நல்லா கவனிங்க, எல்லாம் ஆதாமின் மூலம் சாபம் வந்தது சாபம் வந்ததுங்கிறத மண்டைக்குள்ளே நல்லா ஏறி இருக்குது. இப்போ இயேசுவின் மூலம் சாபம் நீங்கி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி, எல்லாம் சொல்லுங்கள் நமக்காய் சாபமாகி, நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ வந்து சாபம் கிடையாது, நோ மோர் கர்ஸ் ஒன்லி பிளஸிங். பக்கத்தில் சவுண்டா சொல்லுங்க, நோ மோர் கர்ஸ் ஒன்லி பிளஸிங். நல்லா சொல்லுங்க, நோ மோர் கர்ஸ் ஒன்லி பிளஸிங். இனி சாபம் இல்லை, ஆசீர்வாதமே. சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க எல்லாமே. அதான் அதுதான் உண்மை. சாபம் இல்லை, சாபம் இல்லை, ஆசீர்வாதமே. சில சொல்றாங்க பிரதர் ரெண்டையும் பேசணும் அப்படிங்க, என்ன பண்ணுமா, ரெண்டையும் பேசணும் பிரதர், நீங்க ஒன்று தான் பேசுறீங்க, கொஞ்சம் ஆசீர்வாதமும் பேசணும். அது எப்படி ரெண்டையும் பேச முடியும்னு தெரியப்படுக்கு பாருங்க. ஏன்னா இது இருந்தால் அது இருக்காது, ஆசீர்வாதம் இருந்தால் சாபத்துக்கு வேலையே கிடையாது. அப்போ ஒரு கால் நல்லா இருக்கட்டும் பிரதர், ஒரு கால் இழுத்துட்டே போட்டும், இல்லை பாதி பாதியாக பேசினா எப்படி இருக்கும், ஒரு கண்ணு மட்டும் தெரியட்டும், ஒரு கண்ணு தெரிய போட்டும், ஒரு கை நல்லா இருக்கட்டும், அப்படி பேசுவா, ரெண்டையுமே பேசணுமா, ரெண்டுமே கிடையாதுங்க. எனக்கு வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிலாம் கடவுள் கொடுக்கவே இல்லை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, என் மேலே சாபம் இல்லை, அது இயேசுவின் மேல போயிடுச்சு. ஆமென். ஆமா, ஆதாமின் வம்சம் சபிக்கப்பட்டதாய் மாறினது நிஜம்தான். இந்த சபிக்கப்பட்ட ஆதாமின் தலைமுறையை தேவன் தன் குமாரனை கொண்டு மீண்டும் ஆசீர்வதிக்கும்படி அனைத்து சாபமும் அவர் மேல் வந்தது. இப்பொழுது சாபம் இல்லை, நோ மோர் கர்ஸ் ஒன்லி பிளெஸிங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, நோ மோர் கர்ஸ் ஒன்லி பிளெஸிங்ஸ். அது உங்களுடைய கீழ்ப்படிதலாலேயோ கீழ்ப்படியாமையினாலேயோ ஒர்க் ஆகிற ஒரு மேட்டரே கிடையாது. இட்ஸ் ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அது இயேசுவின் மூலமாய் நம்மில் வந்து பலிக்கும் ஒரு காரியமாய் அது இருக்கிறது. இவங்க இன்னும் இவங்க கிரியையுடைய தான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீ தப்பா பண்ணிட்ட உனக்கு சாபம் வந்துடும், நீ கரெக்டாக பண்ணால் உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு இன்னும் இவங்க கிரியையோடையே எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நோ, அப்படி கிடையாது. ஆதாமின் செயல் பாருங்க, ரோமர்கள் நிருபம் 5:18 வாசிக்கிறோம் பாருங்க, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்க படுவார்கள். அப்போ என்ன சொல்றாரு, ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன் மூலமா மரணம், ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன் மூலமா சாபம், ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன் மூலமா வாழ்க்கைக்குள்ள எல்லா நஷ்டமும் வந்துடுச்சு. இப்போ தேவன் என்ன பண்றாரு, தனது குமாரனை அனுப்பி இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போவதில்லை. நல்லா சொல்லுங்க, கெட்டு போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஆமென். பயப்பட பயப்படாதீங்க, தெளிவாக வந்துடுங்க. நோ மோர் கர்ஸ். எந்த சாபத்துக்கும் என் வாழ்க்கையில் இடம் இல்லை. ஒன்லி பிளஸிங்ஸ், ஒன்லி பிளஸிங்ஸ், ஒன்லி பிளஸிங்ஸ். ஏன்னா அது சுமக்கப்பட்டிருக்கிறது, அது தீர்க்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது, இடமே கிடையாது. அப்போ இது சபிக்கப்பட்ட பூமி அப்படின்னுங்கிறத இப்போ சொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்லணும், எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, ஆசீர்வதிக்கப்பட்ட நெல்லை, இனி அதில் இருப்பதில்லை தொல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட நெல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திற்கு பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார்.
நான் இருக்கிறதா நல்ல தேசம். ஆமென். ஆமாம், இதெல்லாம் நம்ம நம்ப நம்ப சொல்ல சொல்ல அப்படியே மாறும். ஆமென். ஆ, வேதவசனம் சொல்லுது துன்மார்க்கனுடைய வாயினால் அது இடிக்கப்படுகிறதா, வாயை வச்சே இடிச்சிட முடியும். அதே மாதிரி தேவன் சொல்கிறாரு கோரேசை பார்த்து அவன் சொல்லி கட்டுவான் அப்படின்ட்டுருக்கு. சொற்களால் கட்டவும் முடியும். ஆமென், நம்புறீங்களா? அவ்வளோ சக்தி இருக்குது உங்கள் வார்த்தைக்கு. ஆ, பாருங்கள் ஏசாயா தீர்க்கு தரிசன புத்தகம் 44 பாருங்கள், ஐசாயா சாப்டர் 44:26 பாருங்கள், 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. நீங்கள் யார்? அவருடைய ஊழியக்காரர், அவருடைய ஸ்தானாதிபதி, அதாவது காட்ஸ் ரெப்ரசன்டிவ்ஸ். அவ்வளோதான், நீங்கள் தான் தேவனுடைய பிரதிநிதிகள். கடவுள் சொல்கிறாரு உன் வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், நிலைப்படுத்துவேன், உன் ஆலோசனையை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். அப்போ பாருங்க, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா, கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற நீங்க கட்டப்படு அப்படின்னா கட்டப்படும். ஆமென். எப்படி எப்படி போட்டிருக்கு பாருங்க, எருசலேமை பார்த்து என்ன சொல்றான், கட்டப்படு அப்படிங்கிறான். தேவாலயத்தை பார்த்து என்ன சொல்றான், கட்டப்படு. நீங்க கட்டப்படுன்னு சொன்னா கட்டப்படும். ஆமென். நம்ம நினைக்கிறோம் எங்கெங்க அது கட்டுறதும் இடிக்கிறதும் அவருடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாயில் இருக்குதான். கட்டப்படும் இந்த பட்டணம் அப்படின்னா கட்டப்படும். ஆமேன். இங்கே சுவிசேஷத்தை பேசி, இங்கே வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற நேரம் ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடக்குதுன்னா, இந்த பட்டணம் கட்டப்படுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா கிடையாது. பிரசங்கங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்கன்னு இல்லை, இந்த அட்மாஸ்பியர்லேயே அந்த வார்த்தைகள் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன். இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பட்டணத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் காரியங்கள் இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக நின்று நாம் என்ன பேச போகிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம நினைக்க வேண்டியதில்லை வேற ஏதோ அப்படின்னு. கட்டப்படுன்னா கட்டப்படும், அஸ்திபாரப்படுன்னா என்ன பண்ணும், அது ஏன் நம்ம சொல்லணும்னு வைக்கிறாரு அப்படி. இப்போ யோசித்து பாருங்களேன், நீ வந்து கட்டப்படுன்னு அவன் சொல்லி கட்டுவான், பாலானது கூட அவைகளில் பாலானவைகளை எடுப்பிப்பவர். எல்லாம் சொல்லுங்க, பாலானவைகளை எடுப்பிப்பவர். பாலா போனா கூட அது அப்படி இருக்காது, அது நல்லா வரும் அப்படின்னீங்கன்னா நல்லா வந்துடும். ஆமே. நான் சொல்றேன், இங்க நீங்க தான் கடவுளுடைய ஸ்தானாதிபதிகள். நீங்க எழுந்து நின்று குடும்பங்கள் கட்டப்படுவதாக அப்படின்னா குடும்பங்கள்லாம் கட்டப்பட ஆரம்பிச்சிடும். ஆமே. ஆமேன். அநேக தொழிற்சாலைகள் கட்டப்படுவதாகனா கட்டப்பட ஆரம்பிச்சிடும். ஆமேன். அநேக ஆலயங்கள் கட்டப்படுவதாகனா கட்டப்பட ஆரம்பிக்கும். ஆமேன். அற்புதமான காரியங்கள் இந்த பட்டணத்துக்குள்ளே வருவதாக அப்படின்னீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் அதிகாரங்களை மனிதர்கள் உணர்ந்து கொள்றதே இல்லை, புரிந்து கொள்றதே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிஜம் என்னன்னா, கடவுள் உங்கள் வாயிலே ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஹெவன் ஆன் எர்த். எல்லாம் சொல்லுங்க, ஹெவன் ஆன் எர்த். இந்த பூமி வாழத்தகுந்த ஒரு இடமாக மாறும். இந்த பூமி சபிக்கப்பட்டதல்ல, இந்த பூமி என்ன பண்ணப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நீங்கள் உங்கள் உங்களிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, முதல்ல பிளஸ் யுவர் செல்ஃப். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிங்க, பிளஸ் யுவர் செல்ஃப். பைபிளில் இதை சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதம்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுன்ட்டு. இன்னொருத்தவங்களும் சொல்லணும், முதல்ல உங்களுக்கே சொல்லுங்கள். சிலர் நான் செஞ்சாலே விளங்காதுன்னு தங்களை தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதர் நான் மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாவே வராது. ஒருத்தர் சொல்கிறார், என் கூட நீங்கள் சேராது உங்களுக்கு நல்லது பிரதர் அப்படிங்கிறார். ஏன்னா நான் வந்தேன்னா உங்களுக்கு
விளங்குவே விளங்காது, நான் போய் ஒன்றுமே விளங்கினதில்லை, அது வேறு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் நீ என் கூட வாங்க, என்கிட்ட இருக்கிறது உங்களை ஒட்டிக்கும், இன்னைக்கு எல்லாமே வாய்க்கும், வாங்க அப்படின்னு கூட்டு போகிறேன் நான். ஆமென். ஆபிரகாமு கூட லோத்து இணைஞ்சதுனால லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். ஆமென். ஆபிரகாம் மட்டும் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓஹோ வேறு மாதிரி ஆகிட்டான் லைஃபு. ஆனால் அவங்க கூட இணைஞ்சிருந்த போது நல்லா இருந்தான் பாருங்களேன். மனிதர்கள் வந்து தங்களை சபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன். அப்படியே இருக்குது, இப்போ வாசிக்கிறோம் ஏசாயால, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்கிறான். பாருங்க ஏசாயா 65:16. அதனாலே பூமியிலே தன்னை, எத்தனை பேர் உங்களை ஆசீர்வதிக்கிறீங்க? ஆமென். ஃபஸ்ட் பிளஸ் யுவர் செல்ஃப். கல்நாடியில் பார்த்து ஓ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே வெளியே செல்லும். இல்லை அது வந்து உள்ளே வாரும், அது வேற. அது வந்து உள்ளே வேற யாரையாவது கூப்பிட்றதுக்கு, கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது என்ன சொல்ல முடியும்? ஓ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே கிளம்பும் அப்படின்னு தான் கிளம்பணும். அப்போது கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன போட்டு பாருங்க, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, தன்னை ஆசீர்வதிக்கிறவன். ஆமென். எப்படி வருது பாருங்க, பிகாஸ் ஹி ஹூ பிளஸ் ஹிம்செல்ஃப் ஆன் தி எர்த். பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். அப்போ ஓர்னான்னு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். சொல்லுங்க சவுண்டா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஆமாம், நான் சாபத்துக்குரியவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்துக்குரியவன். நான் தீமைக்குரியவன் அல்ல, நான் நன்மைக்குரியவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படிலாம் இதெல்லாம் தெரியல பாருங்க. மக்கள் வந்து சாபம் இருக்கா பிரதர் ஜெபிச்சு சொல்லுங்க அப்படிங்காங்க. சாபம் இருக்கான்னு ஜெபிச்சு சொல்லணுமா? சாபம்லாம் நீங்கி இருக்குதுங்க, உங்களுக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளமே என்னென்னா ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்கள், என் அடையாளமே ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமே, ஆசீர்வாதம் தான் உங்கள் அடையாளம். ஐம் எ பிளஸட் மேன். ஓ கத்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவானோ. ஆமேன். உங்களை குறித்து அப்படி தான் சொல்லப்படும், ஒரு பேட்டர்ன் மாதிரி. உங்களை பார்த்தாலே தெரியும் கத்தருக்கு பயப்படுற மனுஷர் இவர், கடவுள் இவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இவர்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இவங்க குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இவங்களை எல்லையெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை பாருங்கள். ஆசீர்வாதம்ங்கிறது கடவுளுடைய அளவு கடந்த ஒரு தயவு, ஞானம், வல்லமை, உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறது என்னுடைய அடையாளமாக அது இருக்கிறது. அப்போ நம்புங்க, இந்த பூமி சபிக்கப்பட்டதல்ல, இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் சபிக்கப்பட்ட நபர் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். ஆமென். தினமும் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, காலைல எழுந்து சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 100 வசனம் படிக்கணுன்னா இல்லை, டெய்லி இதை காலையில் எழுந்து ஒரு எத்தனை முறை சொல்லணுமோ சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்க. அப்புறம் பாருங்கள் நீங்கள் அந்த ஆசீர்வாதமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன். அது வரைக்கும் தோல்வியாக இருக்கிறது, அது வரைக்கும் கரெக்டாக வராதது கரெக்டாக வரும். எந்த குழம்பு வச்சா கரெக்டாக வராது, அந்த குழம்பு வைங்க. ஆமேன். கரெக்டாக வரும். நான் வச்சாலே இப்படித்தான், நான் பண்ண அதெல்லாம் சொல்லாதீங்க, உங்களை பிளஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பாருங்கள், அவங்க மேலே சாபத்தை பேசியிருக்கிறாங்க. சிலர் அவங்க கை கால் மேலாம் சாபத்தை பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த கால் விளங்காத கால் பிரதர் அப்படிமாய். ஆமாம், கால் மேலே பேசுறது. அது அந்த டெரிக் பிரின்ஸ்ன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க, அவர் இந்த சாபத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார், அந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணவர், ஒரு நல்ல வேதாகம போதகர் கூட. அப்போது நிறைய பேர்கிட்ட அவர் ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் சொல்லுவாராம், எப்பா நான் பிசாசே ஒன்றும் பண்ணலை, அவன் காலை சபிச்சு அவன் தான் அப்படி வச்சுருக்கான், முதல்ல இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவன் காலை ஆசீர்வதிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாராம். ஆசீர்வதிக்கப்பட்ட காலேன்னு சொல்லி அவன் கால் நல்லா ஆயிடுமா? நிஜமாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட காலேன்னு சொல்லி கால் நல்லாயிடும். இது அப்படி கையை வச்சே சொல்லுவாங்க, அவ்வளோ வேகமாகலாம் சொல்லுவாங்க. இது இந்த விளங்காத கால், இந்த கை விளங்காது. ஆமாம், இப்படியே சொல்கிறது, கை மேலேயும் கால் மேலேயும் சாபத்தையே பேசுறது. அப்படி கிடையாது,
அதனாலே அப்படி வாழ்ந்துருக்குறாங்க. பாருங்க பிசாசு பாருங்க, அவங்க வாயை வச்சு இந்த சொந்த செலவில் சூனியமாங்கல்ல, அதுதான் அவங்க வாயையே பயன்படுத்தி அவங்களே அவன் என்ன பண்ண வச்சிட்டான், சபிக்க வச்சிட்டான். பாருங்க எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. இது ஆக்சுவலி நம்ம பண்ணணும். கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை தாவீது வெட்டினான். இது நம்ம பண்ண வேண்டிய ஸ்டேட்டஸ்டிக்ஸ் எல்லாம் இப்போ அவன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம வாயே யூஸ் பண்ணி நம்மளே என்ன பண்ணுறது, எதிராக பேச வைக்கிறது. பாருங்கள் அவங்க வாழ்க்கையை சபிப்பாங்க, அல்லது வேலையை சபிப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள் அவங்க தொழில் வேலையை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பிரதர் மனுஷன் வேணா பிரதர் இந்த வேலையை அப்படின்ட்டு நாள் முழுவதும் எதை தான் திட்டுறது, அந்த வேலையை திட்டுறது. அப்புறம் டைம் ஆச்சு பிரதர் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறது. இவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வேலையை திட்டோ திட்டு திட்டினாங்க, இப்போ வந்து அதே வேலைக்கு தான் போகிறது. அப்படி கிடையாது பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இது தெரியாதனால வந்து சொல்கிறது, பிரதர் அந்த தொழில் சரியில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு சிறந்த தொழில் எது ஜெபித்து சொல்லவும். எல்லாமே பாருங்களேன், நம்ம சாமியார் மாதிரியே பார்க்குறாங்க. ஜெபித்து சொல்லவும் ஜெபித்து சொல்லவும்னு அந்த பழைய ட்ரெண்டிங் அப்படியே இருக்கு பாருங்க. அப்புறம் ஏன்ட்ட வந்ததுக்கப்புறம் யார்ட்டையும் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அதாவது வெற்றிகரமான தொழில்னு ஒன்று கிடையவே கிடையாது, தோல்விகரமான தொழில்னு ஒன்று கிடையவே கிடையாது. செய்ய போகிற ஆள் யார், அதான் மேட்ரு. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா மண்ணும் பொண்ணாக மாறும். ஆமென். சாதாரண விஷயங்களும் வெற்றியாக மாறிடும் பாருங்களேன். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், பெரிய விஷயத்தை கொடுத்தாலும் ஒன்றும்லாம் போயிடும். அதனால் சக்ஸஸ்ஃபுல்லான அந்த பிஸ்னஸாக பிரதர், அது 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 தோல்வியே. ஹோட்டல் பிஸ்னஸ் தோல்வி, அந்த ரியல் எஸ்டேட் தோல்வி, இது தோல்வி தோல்விமாங்க. பிஸ்னஸ்லாம் தோக்குறதே கிடையாது, ஆட்கள் தான் தோக்குறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் தோற்று தோல்வியான பிஸ்னஸ் அப்படிமாங்க. தோல்வியான பிஸ்னஸ்லாம் கிடையாதுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதராக நீங்கள் செய்யும் போது, அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது நல்ல தொழிலாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமே. ஆமாம், பால் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. என்ன வார்த்தை பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள், எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நல்லா சவுண்டாக சொல்லுங்களேன், எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். எப்பவும் ஜெயம், எதை செஞ்சாலும் ஒரு வெற்றி. தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்குள் எப்போதும் வெற்றியை வைத்திருக்கிறார். ஆமேன். எல்லாம் பேசணும், எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லுங்க சொல்லுங்கன்னா, அப்படியாவது இந்த பழக்கம் ஒட்டிக்கிட்டுமே எங்களுக்கு தான். ஏன்னா இது இது இந்த ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது யார் வெளியில் மற்ற நேரங்களில் எப்படியோ பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள், மற்ற நேரம் பூரா வேறு எதாவது. அப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து பிரதா யார் அப்படிமாங்க. ஆமாம், கொரோனாவுக்கு முன்னாடி அப்பா ஐயா கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருந்தார். சும்மா எதையாவது பேசுறது பாருங்க. இந்த மோடி ஆட்சியில், அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் நீங்கள் பெருசாக சூப்பராக பண்ணிங்களா நீங்கள். சும்மா அதை பேசணுன்னே பேசுவாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த டீ இந்த டீ கடை அங்கே அங்கே நின்னீங்கன்னா இதான் ஓடிட்டுருக்கோம். அது அப்படியே ஒட்டிக்கிடும் பாருங்க, அதே தான் பேசுறது. அதனால தான் ஆண்டவர் முதல்ல இந்த துன்மார்க்குன்னு வழியில் நிற்காத இந்த அந்த மாதிரி தான். ஆமாம், இதில் என்னென்னா, சில டீ கடை கூட இப்போ பரவாயில்ல, சபையில் அதை விட மோசமாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், சில இடத்துல போனீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் திறந்து வச்சு வாசிப்பாங்க. அங்கே இப்படி இங்கே நோய் வந்து விட்டது, இங்கே இவ்வளோ இதாகி விட்டது, இப்படி நியூஸ் பேப்பர் உட்காந்து வாசிட்டு இருக்காங்க. பாருங்கள், பொல்லாத காலமாகிவிட்டு ஏசப்பா சீக்கிரம் வரணும்னு ஜோம் பண்ணுங்க, நாமெல்லாம் போயிடுவோம் அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏசப்பா வந்து பூமியை விட்டு போகிறதுக்காக உங்களை வைக்கலை, இந்த பூமியை பரலோகம் போல் மாற்றுறதுக்காக உங்களை வச்சுருக்கிறாரு. ஏமா, அதை ஏசப்பாவே சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு, யோவான் 17:15, நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ளும்படி நான். ஆண்டவரே, பிதாவே, இவங்கெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க, யாரையும் எடுத்துடாதீங்க, இந்த பூமியிலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஸோ யாரையும் எடுத்துக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. ஆண்டவரே எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. எங்கள் பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எடுத்துக்கொள்றதுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படி. இவங்களால பார்க்க முடியலனால எதாவது சொல்கிறது பாருங்கள். மெர்சி கில்லிங் ப்ரேயரா எடுத்துக்கோங்க. கடவுள் சொல்கிறாரு எடுத்துக்கொள்ளும்படியாக ஜோம் பண்ணாதீங்க. ஏசு சொல்கிறாரு, பிதாவே ஒருத்தரையும் எடுத்துக்காதீங்க, ஆனால் பாதுகாப்பாக வைங்க அப்படிங்கிறாரு. ஆமேன். எப்படி அவர் இந்த பூமியிலிருந்து
அவர் போகிற இடத்துலலாம் அந்த அட்மாஸ்பியர் அவர் மாற்றினார். அவர் போகிற இடத்துலலாம் ஹெவன் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அவர் போகிற இடத்துலலாம் பரலோகத்தின் பிரதிபலிப்பை, தாக்கத்தை அவர் என்ன பண்ணார், உண்டாக்குகிறார். இப்போ நம்மையும் கூப்பிட்டு அப்படி செய்வதற்கு தான் நம்மளை அவர் அழைத்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் இது வந்து அப்படியே பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கு பிரதர், நிஜமாகவே இதெல்லாம் சாத்தியமா, இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் நினைக்கலாம். பாருங்கள், எல்லாமே சாத்தியம்தான், எல்லாமே சாத்தியம்தான். இன்றைக்கி காலையில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் வருஷங்களாக இங்கே வர்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மாற்றங்களை குறித்து இன்றைக்கி காலையில் பேசிகிட்டு இருந்தோம். வறுமை இல்லாத ஒரு ஜெயமான வாழ்க்கையை கத்துற உங்களுக்கு தருவார்னு பிரசங்கம் பண்ணி கேட்டு கேட்டு எத்தனை பிள்ளைங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் கடன்லேருந்து, வறுமையிலிருந்து, வாழ்க்கையின் தாழ்விலிருந்து வெளியே வந்து இன்றைக்கி ஒரு முதலாளியாகவே ஆகிட்டாங்க பாருங்களேன். ஆமாம், இன்றைக்கி காலையில் கரெக்டாக வந்திருந்தாங்க, அது சொல்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்தது. எத்தனை பேர் அப்போது இப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா அவங்க வாழ்நாளெலாம் இல்லை தான் இருப்பாங்க, இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சுவிசேஷம் உள்ளே போய் வளமை உண்டு என்பதை நம்ப ஆரம்பிச்சு இப்போ அவங்க என்ன ஆகிட்டாங்க, நல்லாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி தான் சுகம் உண்டு அப்படின்னு நம்ம பேசும்போது சுகம் வெளிப்படும். ஆமே, ஜீவன் உண்டுன்னு சொல்லும்போது ஜீவன் வெளிப்படும். சமாதானம் உண்டு என்று சொன்னால் சமாதானம் வெளிப்படும். ஏன்னா தேவன் சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் அலங்கத்துக்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள். ஆமே, கடவுள் பாருங்க அதில் கூட வீடுன்னு சொல்ல பாருங்க. நீங்கெல்லாம் அரண்மனையில் வாழ்வீங்கன்னு அவர் கனவு கண்டுட்டு இருக்கிறார். உங்கள் வீடுன்னு சொல்லலை பார்த்தீங்களா, அதனால தான் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க. சீக்கிரமாக அரண்மனை கட்டுங்க, சமாதானம் வந்துடும். சி, அவர் ரொம்ப அவருடைய தாட் ரொம்ப பெருசாக இருக்கு. கடவுள் உன் வீட்டுக்குள் அப்படி சொல்லியிருக்கலாமா சொல்லிருக்க வேண்டாமா, என்ன சொல்கிறாரு, பேலஸ் மை பீஸ் பி வித் இன் யுவர் வால்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி வித் இன் யுவர் பேலஸ். சுகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் சுகம்னா சரீர சுகம் மட்டும் இல்லை, ப்ராஸ்பெரிட்டினே இருக்கு பாருங்களேன். ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பெரிட்டின்னு பேசுகிறாங்க, அங்கே சுகம் சுகம்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராஸ்பெரிட்டின்னு தான் இருக்கு. தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கத்தர் அப்படின்னு இருக்குது. அது வெறும் ஃபிசிக்கல் பற்றி சொல்லலை, ப்ராஸ்பெரிட்டின்னு தான் போட்டிருக்குது அதுலேயும். ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் சொல்லுங்கள், ப்ராஸ்பெரிட்டி என்ன போட்டிருக்கு பாருங்கள், ப்ராஸ்பெரிட்டி வித் இன் யுவர் ஹவுஸா பேலஸா, எல்லாம் சொல்லுங்கள் பேலஸ். இப்போ இதை நம்புறதுக்கு ஒரு ஆளை இந்த பூமியில் தேடுறார், பேலஸ் தான் கட்டுவேன் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு ஆள் தேடுறார். ஒரு ஆள் ஆமேன்னு சொன்னால் அது அத்தனை இந்த பூமியில் நடந்துடும். அதுக்கான ஒரு ஆளை தான் அவர் தேடிட்டு இருக்கிறார் பாருங்களேன். பிரதர் நான் என்னத்தை பிரதர், பேலஸ் முதல்ல வீட்டு வாடகை கட்டணும் பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், கரண்ட் பில்லெல்லாம் கரெக்டாக கட்டணும், கத்துறதாமே கெட்ட வைக்கணும் அப்படின்னே புத்தி வந்தீங்கன்னா அங்கே அங்கே தான் உட்காந்துருப்பீங்க. கட்டுவேன், கத்தர் என்ன ஆசீர்வதிப்பார், என் வீடு பேலஸ் மாதிரி அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை நான் கட்டுவேன் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக கட்டுவீங்க, கட்ட வைப்பா. ஆமேன், நினைக்காதீங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை, சாத்தியம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கட்ட முடியாதுன்னு 100 பேர் சொல்லுவாங்க, அவனை கேட்காதீங்க, முடியும்னு சொல்கிற தேவ வார்த்தையை கேளுங்க. வீடு கட்டப்படும், இன்னைக்கு பிரசங்கம் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், வீடு கட்டுவீங்க, அரண்மனை மாதிரி வீடு கட்டுவீங்க, ரொம்ப அழகான வீடுகள் உங்கள் வீடுகள் கட்டப்படும், சமாதானம் உள்ளதாக அந்த வீடுகள் இருக்க ஆரம்பிக்கும். தேவன் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமே, நீ நினைக்காதீங்க, அவர் செய்வாருங்க, உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வார். சிலர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மெட்டீரியல் வந்து இதான பிரதர் அப்படின்னார் ஒருத்தருங்க வீட்டில் வந்துட்டு, என்ன சொன்னேன் எனக்கு பேரே தெரியாதுங்க, இல்லை அது அந்த பார்த்த அந்த மெட்டீரியல் அப்படின்னு ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பேர் தான் தெரியும், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவை மற்ற நிறைய பேர்லாம் எனக்கு தெரியாது, அது அந்த லைட்டு தானே பிரதர், இது இந்த இது தானே அப்படின்னு நிறைய ஒருத்தரும் வரும்போது ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிற. ஆமேன், நம்புங்கங்க, ரொம்ப இதெல்லாம் இல்லை, கத்தர் இதை வந்து எனக்காக செய்வார். நாம் கூட ரொம்ப சாதாரணமாக செல்லறோம் நினச்சிட்டு போனால் கூட அவர் செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது எப்போவுமே. ஆமேன், ஆ இல்லை முடியுமா பிரதர், வீடு இங்கே கட்ட முடியுமா, இல்லை சொல்கிறாங்க பரலோகத்திலே
அங்கு கடவுள் உனக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறார், இன்னும் டைல்ஸ் வேலை முடியல, ஏதோ அங்கே லாக்டவுன் என்னமோ தெரில, ஒர்க்கர்ஸ் வரல, அதனால் ஏசு தாமதத்தி கொண்டிருக்கிறா. இப்படியே பேசுறது பாருங்க, பரலோகத்தில் கடவுள் வீடு கட்டிட்டு இருக்காருலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சு ஊடு கட்டணும் நம்ம. அது இந்த இந்த வாசனம் பாருங்க, இந்த யோவானில் அது அதுவே அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவர் கட்டிகிட்டே இருக்கிறார் பிரதர், இன்னும் வேலை முடியல, எல்லாருக்கும் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு மாளிகை, என்ன பண்ணுறாரு. இது பாருங்கள் மக்களுக்கு பாருங்கள் என்ன ஒரு இது பாருங்க, இங்கே ஒன்றும் கிடையாது இந்த பூமியில், அவ்வளோ செங்கல் மண்ணும் இல்லை, ஆற்றுல மண் பற்றாக்குறையாகி விட்டது, அதனால் இங்கே வீட்டை எதிர்பார்க்காதீங்க. வீடு எங்கே தான் இருக்குது? அங்கே அருமையாக இருக்குது. அங்கே போனீங்கன்னா அருமையான வீட்டை தேவனும் போய் பாவம் அப்பாவி மக்கள் அது உட்காந்து அல்லேலுயா மூன்று அல்லேலுயா போடுவோம், அதுக்கு ஒரு மூணு அல்லேலுயா போட்டு கஞ்சி குடிச்சிட்டு போயிட வேண்டியது. இப்படி தான் மக்கள் ஓடிட்டே இருக்கிறாங்க வருஷ வருஷமாக. அவங்களுக்கு தெரில பாருங்கள், கத்தர் வந்து இந்த பூமியில் வெறும் அதாவது ஒரு வீடு இல்லைங்க, கடவுள் வந்து சொல்கிறாரு என்ன, நீ நம்பினா ஒரு நாடே நீ கட்டுவேங்கிறார், ஒரு நாடே உன்னை கொண்டு கட்டப்படுங்கிறார். நீ நம்புறீங்களா? நீ நினைக்கலாம் இது வந்து அது எப்படி நான் சொல்கிறேன், வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் பாருங்கள். ஏசாயா 45 பாருங்கள், ஏசாயா 45:13 கோரேசை குறித்து தேவன் சொல்கிறார், நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, நகரத்தை கட்டி. ஒரு ஆளை கடவுள் அபிஷேகம் பண்ணுறாரு, அந்த ஆளுக்கு தான் வெண்கல கதவை உடைக்கிறாரு, இருப்பு தாளை முறிக்கிறாரு, எல்லா செல்வத்தையும் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு சொல்கிறாரு இந்த இவன் என் ஆள், இவன் ஒரு நகரத்தையே கட்டுவான், சிட்டியையே பில்ட் பண்ணுவான். நீங்கள் நம்புறீங்களா? கடவுள் உங்கள் கூட இருந்தால் ஒரு ஊரையே உங்களால் உருவாக்க முடியும், ஒரு நகரத்தையே உங்களால் கட்ட முடியும். ஆமே, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தால், அவருடைய அபிஷேகம் இருந்தால், அவருடைய பலன் இருந்தால், தேவன் சொல்கிறாரு அவன் வீடு கட்டுவான் அப்படின்னு சொல்ல, அவன் என் நகரத்தை கட்டி. எல்லாம் சொல்லுங்கள், நகரத்தை கட்டி. நான் வார்த்தை பாருங்கள், நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதாபம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார். எப்படி வருதுமானா, ஹீ வில் பில்ட் மை சிட்டி, ஹீ வில் பில்ட் மை சிட்டி, அவன் என் நகரத்தை கட்டுவான். வீடு கட்டுவியா? வீடு கட்டுறதெல்லாம் முடியாத ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஊரில் ரெண்டு விஷயந்தான் ரொம்ப பெருசு, ஒன்று வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடித்துப்பார். இதான் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம நினைக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு இல்லைப்பா, நீ என்ன அப்படி யோசிக்கிற, வெளியில் இருக்கிற ஆட்கள் மாதிரியே சிந்திக்காத, என் பிள்ளைங்க நீங்கள் நகரத்தையே கட்டுவீங்க. ஆமாம், ஆமாம், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரீம் இருக்குது, நல்ல ஒரு 1000 ஏக்கர் அந்த மாதிரிலாம் எடுத்து அழகாக ஒரு சிட்டியே பில்ட் பண்ணும் அப்படிங்கிற கனவுலாம் இருக்குது. கர்த்தருடைய கிருபையினால் அதெல்லாம் செய்வோம். ஆமாம், நகரத்தையே கட்டுவோம், ஊரையே உருவாக்குவோம். ஆமென், எஸ். பாலானதை எடுப்பிப்பவர், ஆமென், எல்லாம் சாத்தியங்க. கடவுள் எப்படிப்பட்ட ஒரு தேவன் முன்னாடி வந்திருக்கிறீங்க, நகரத்தை கட்டி சொல்றாரு பார்த்தீங்களா. நீ வந்து கடன் வாங்க மாட்டாய், கடன் வாங்க மாட்டாய், அநேக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்போ இது வந்து நீ கடன் வாங்க மாட்டே, கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்க, எப்படி வருது பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்படி வருது அது? த லார்ட் வில் ஓப்பன் ஃபார் ஹிஸ் குட் ட்ரெஷர் ஹவுஸ், அவருடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை என்ன பண்ணுவார், திறப்பார். அப்படி திறக்கும் போது என்ன நடக்கும், லிவிங் அண்டர் த ஓப்பன் ஹெவன், திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே ஒரு மனுஷன் வாழும் போது என்ன நடக்கும் அங்கே பாருங்க, யூ வில் லென்ட் டு மெனி நேஷன், அதாவது நீ வந்து நாடுகளுக்கே கடன் கொடுப்பாய். ஆமே, நபர்களுக்கு கடன் கொடுப்பாய்னே சொல்ல, என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அண்ட் யூ வில் லென்ட் டு மெனி பர்சனா நேஷனா நேஷன்ஸ்,
கடவுள் சிலரை எழுப்புவார்னா அந்த ஆள் ஒரு நாட்டுக்கே ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு, ஒரு நாட்டுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து ஒரு மனிதனை எழுப்புகிறவருங்க. கடவுள் ரெடியா இருக்கிற யாராவது இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. நகரத்தை கட்டுறதுக்கு நான் ஆட்களை தேடிட்டு இருக்கேன், அவன் அவன் வீட்டை யோசிச்சுட்டு இருக்கான், நான் நாட்டை யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்க பாருங்களேன், தாவீதுனுடைய எண்ணங்களுக்கும் அண்ணமார் எண்ணங்களுக்கும் அதான் வித்தியாசம். கடவுள் கொஞ்சம் ஆட்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு நாள் அவன் அண்ணமார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறான், சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். வந்தால் அங்கே கோலியாத்து நின்று திட்டிகிட்டு இருக்கிறான், மானங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான், எல்லாரும் கேட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ராஜாவும் கண்டுக்கல, அண்ணமார்கள் யாரும், போர் வீரர்கள் யாரும் கண்டுக்கல. பட் இவன் தான் சொல்கிறான், நான் அவன் கூட போய் என்ன பண்ணுறேன், யுத்தம் பண்ண போகிறேன். அப்போ அவங்க அண்ணமார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒன்று சாமியல் 17, தம்பி தம்பி அந்த கொஞ்சம் ஆட்டை யார்கிட்டப்பா விட்டு வந்த, இவன் மனசு நாடு அதை நாடு யாரு, தாவீது அண்ண மனசெல்லாம் ஆடு அதை நோக்கி ஓடு அப்படின்ட்டே இருக்கிறாங்க. ஆடு ஆடுன்னு நினச்சவெல்லாம் ஆடுமைக்கு போயிட்டான், நாடு நாடுன்னு சொன்னவெல்லாம் நாட்டால் போயிட்டான். ஸோ அதுதான் விஷயம், அதுதான் காரியமாக இருக்குது பாருங்களேன். ஆமாம், அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக ஏலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, இப்போ இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் கோபமாவாங்க, கடுப்பாவாங்க, பாரியா என்ன பேசி கொண்டிருக்கிறார், கொரோனா காலத்திலே என்ன பேசி கொண்டிருக்கிறார், இப்போதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர கோபமாகும். அப்போ நீங்கள் ஏலியாப் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், ஆடு ஆடு. இவன் அண்ணமார் பூரா ஆட்டே யோசிச்சுட்டு இருக்கான், இவனும் பொறுப்பில்லாத ஒரு ஆள் கிடையாது. ஆட்டை நான் பார்த்துட்டே தான் இருந்தேங்க, ஆனால் ஆட்டையே பார்த்துட்டு இருந்தா எப்படி, நாட்டை எப்போ பார்க்கறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு போயிட்டு அதை வந்து நீங்கள் பெருசாக நினைக்காம இருக்கணும்னு சொல்ல, அதை ஒழுங்காக பாருங்க. நான் தான் சொல்லுவேன், ஆட்டை ஒழுங்காக பார்த்தா நாட்டையே கொடுப்பார் ஆண்டவர். அதில் ஒரு 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 ரெண்டு ஆடுக்காக எவ்வளோ ஃபைட் பண்ணுறான் பாருங்கள். ஒரு ஆட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு கரடி வருது, ஒரு சிங்கம் வருது, பைபிளில் சொல்லியிருக்குது, அது வாயிலிருந்து அதை பிடிக்கிட்டு வந்துட்டானா, ஏங்க ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்க முடியுமா. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போய்த்தேன். ஏன்டா தாடி வளர்த்தோன்னு யோசிச்சுருக்கோம். தாவீதுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, தாடியை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறான், அடிச்சிருக்கிறான் பாருங்களேன். என் ஆட்டு மேலே நீ எப்படி கை வைக்கலாம், கடவுள் பார்த்தாரு, ஆட்டே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானா நாட்டை கண்டிப்பாக நல்லா பார்ப்பான். ஆமாங்க, நம்ம வந்து ப்ரொமோஷன் உயர்வுகள் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ப்ரொமோஷன் உயர்வுகள் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் இருக்குது. அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் கையில் தான் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் கரெக்டாக செய்கிறது மூலம்தான் அடுத்த லேயர் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும், அடுத்தது உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். யுவர் ஃபியூச்சர் அண்ட் யுவர் சக்ஸஸ் இஸ் ஹிட்டன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். நீங்கள் தினமும் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே கடவுள் அதை வச்சு வச்சுருக்கிறார். ஆமென். இந்த கொஞ்சம் ஆடை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். ஸோ ஆட்டை நல்லா பார்த்துக்கிற கையில் என்ன கொடுக்கலாம், நாட்டையே கொடுக்கலாம். கடவுள் கொடுப்பாருங்க, கடவுள் கொடுப்பார். ஜனங்கள் வருவாங்களா, கொஞ்சம் ஜனங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நிறைய கொடுப்பார் ஆண்டவர். கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாரு, எல்லாம் முழுங்கி ஏப்பம் விடுறதா இருந்ததுன்னா ஏப்பம் விடுறதுக்கு இவ்வளோ போதுன்னு போய் வச்சுருப்பார். ஆனால் அது பாய்கிறது, அது ஆசீர்வதிக்கிறதுனா இன்னும் 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 உண்டாகட்டும் அப்படிங்கிறாரு. ஆமாம், அப்போ ஜனம் பணம் நிலங்கள் எல்லாமே கடவுள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அது கொஞ்சமாக இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் எப்படி நடந்துக்கிறோங்கிறத ஆண்டவர் எப்போவுமே கவனிக்கிறாரு. இப்போ ஆட்டை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டான். அப்போ தாவீதின் மனசெல்லாம் ஆடு ஆடு அப்படின்ட்டு இல்லை, இந்த ஆட்டையே பார்த்துட்டு இருந்தால் எப்படி அடுத்த லெவலுக்கு போகணும். அண்ணமார்கள் வந்து அரசாங்க பதவியில் நாட்டையே காப்பாற்றுற பொறுப்பில் இருந்தால் கூட அவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான், ஆடு ஆடு ஆடு. அப்போ நீ ஆடு மேய்க்கப்போ நீ நாட்டை பார்க்கவா, சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச் த பிளேஸ். ஆமென்.
நீ எல்லாம் ஆடு மேய்க்க போ, நீ நாட்டை பார்க்கறதுக்கு வா. ஆமென். அப்போ நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இல்லைப்பா இல்லை, ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல் நீ அவர்களை முறியடிப்பாய். ஆமேன். கடவுள் உங்கள் கூட இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் உங்கள் கூட இருக்கும் பொழுது, உங்கள் வெற்றி அசாதாரணமானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். என்ன சொல்லிட்டுருக்குறேன்னா, இந்த பூமியில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பூமி இப்படியே தான் இருக்கும். இந்த ஏன்னா பல்வேறு தாக்கங்களுக்குள்ளே போயிட்டு வர்றதுனால அவ்வளோந்தாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கன்னே மனிதர்கள் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த பூமி சொர்க்க பூமியாய் மாறும், வியாதியற்ற பூமியாய் மாறும், துக்கங்கள் இல்லாத பூமியாய் மாறும். இது நிஜமா. இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. இன்னும் 100 வசனம் என்னால் எடுத்து உங்களுக்கு தர முடியும். 100 வசனம் காட்டுறேன் பாருங்க. இயேசு பிறக்கிறாரு, பிறந்த உடனே தூதர்கள் வந்து பாட்டு பாடுறாங்க. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். என்ன பாட்டு பாடுறாங்க பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். என்ன என்ன சொல்றாங்க? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதாவது சமாதானம் வந்து எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குன்னு பாட்டு படிக்கல. தூதர்கள் வந்து பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பூமியில் வந்து பாட்டு படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்க? பரலோகத்தில் சமாதானம் இருக்கிறது, பரலோகத்தில் சமாதானம் இருக்கிறது அங்கே அப்படின்னு பாட்டு படிக்கல. அந்த தூதர்கள் இந்த பூமியில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ பூமியில் நின்றுக்கிட்டு பாட்டு படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்க? பூமியிலே, சவுண்டாக சொல்லுங்க, பூமியிலே சமாதானம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். The peace on earth. நம்ம பீஸ் ஆன் ஹெவன், பீஸ் ஆன் ஹெவன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்றது பீஸ் ஆன் எர்த். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள் சமாதானம், உங்கள் உறவுகளுக்குள் சமாதானம். ஆமென். உங்க பட்டணத்திலே ஒரு சமாதானம், உங்கள் தேசத்திலே ஒரு சமாதானம். ஆமென். கர்த்தருடைய ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது, அவருடைய பிறப்பின் மேன்மையே என்ன? கடவுளையே இந்த பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார்னா, இவரே நமது சமாதான காரணர், இவரே சமாதான காரணர். பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் உண்டாக்கி சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். ஸோ காஸ்பல் என்ன தெரியுமா? பீஸ் இஸ் த காஸ்பல். அப்படிதான் இருக்குது. சமாதானத்தை சுவிசேஷமாய், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிப்பது. வாட் இஸ் அ குட் நியூஸ்? வாட் இஸ் அ காஸ்பல்? த பீஸ் ஆன் எர்த். எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியிலே சமாதானம், மனித மனங்களிலே சமாதானம். ஆமென். ஒவ்வொரு உள்ளங்களிலே சமாதானம், ஒவ்வொரு இல்லங்களிலே சமாதானம். ஆமென். இன்னைக்கு அதுதான் இல்லை பாருங்க. யோசித்து பாருங்க, உள்ள சாத்தியம்னா உலகத்திலையும் அது சாத்தியம். வார் வெளியில் நடக்கலைங்க, வார் உள்ளதான் நடக்கு. அவர் மைண்ட் இஸ் அ பேட்டில் கிரவுண்ட். யுத்தம் வெளியில் நடக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, யுத்தம் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய மனசில் நடக்கு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் வெளியில் நடக்கு. அப்போ எல்லா மனிதனுடைய மனங்களுக்குள் சமாதானம் சாத்தியம் என்றால் அது வெளியிலையும் சாத்தியம். ஆமேன். நான் சொல்கிறேன், தேவனுடைய மெய்யான சுவிசேஷம், ஒரு மனிதன் வந்து இந்த பூமியை காலி பண்ணிட்டு போகணுங்கிறது இல்லை, இந்த பூமி இப்படியே இருக்குங்கிறது இல்லை, இந்த பூமி வாழத்தகுந்ததாக. சொல்லப்போனால் ஏதேனின் வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தது பாருங்க, அதை மீண்டும் கொண்டு வருவது தான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஈடன்ஸ் ரிட்டன். ஆமே. மம்மிஸ் ரிட்டன் பார்த்துருக்கீங்களா? பிணங்கள்லாம் எந்திரிச்சு உயிரோடு வர்றது, மம்மிஸ் ரிட்டன்ஸ். இது வந்து இது அது இல்லை, இது வந்து ஏதேன். ஏசாயால வாசிக்கிறோம், மீண்டும் அந்த ஏதேன் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்கிறது. தேவன் அதை கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே நான் சொல்கிறேன், சொர்க்கம் வருகிறது,
பரலோக வாழ்வு வருகிறது, சந்தோஷங்கள் வருகிறது, சமாதானங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருகிறது. இந்த உலகத்தை பற்றி மட்டும் இல்லை, உங்களை பற்றி யோசிங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, என் வாழ்க்கை சொர்க்கத்தின் வாழ்க்கையாக மாறும். ஆமென். பரலோக மகிமையை நான் இந்த பூமியில் பார்ப்பேன். அப்போ எவ்வளோ அழகாக பாட்டு படிச்சிருக்காங்க பாருங்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். எல்லாம் சொல்லுங்கள், பூமியிலே சமாதானம். அப்போ கரெக்டாக ஆழமாக உள்ளே வச்சுக்கணும் பாருங்கள். என்ன வச்சுக்கணும்னா, தேவன் வந்து வானத்தின் நாட்களை பூமியில் தருகிறார். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, அது பரலோகத்தை போல அப்படின்னு ஏ சொன்னார் பாருங்களேன். அதனால் இங்கெல்லாம் எடுக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு மூவியினுடைய டைட்டிலே என்னென்னா, வானத்தை போல. அவனுக்கு தெரியுது பாருங்கள் எங்கேயோ. அப்படின்னா என்ன அர்த்தம், படம் பேர் என்ன? ஆ, சுவிசேஷம் அவங்களுக்காவது விளங்குது. அவன் சொல்கிறான், வானத்தை போல. அந்த ஃபேமிலி அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா என்னதான், வானத்தை போல. அவனுக்கு தெரியுது, ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். கடவுள் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் வைக்க விரும்புகிறார், வானத்தை போல. ஆமென். ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். பரலோகம் மாதிரி இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றக்கூடிய ஒரு தேவன், உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை அவர் உங்களுக்காகவும் எனக்காக அவர் வச்சுருக்கிறார். ஆமேன். இது நம்புங்க, இதுதான் சுவிசேஷம். ஸோ பரம காணான்லாம் கிடையாது, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. காணான் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. காணானுக்குள்ளே போயிட்டு ஏத்தியர்கள், எமோரியர்கள், எபூசியர்களோடலாம் சண்டை போட்டாங்களே, அப்போ பரலோகத்தில் போய் சண்டை போடுவீங்களா? இருக்கக்கூடியது இல்லை. யுத்தம் பண்ணி உள்ளே போனாங்கன்றது, அங்கே யார் யார்கிட்ட போய் யுத்தம் பண்ணி போகிறீங்க? எல்லாம் ஒன்றும் பண்ண முடியுது, எல்லாமே இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இந்த வானம் பூமி அல்லது பரலோகம் பூலோகம் இப்படியே பேசிகிட்டே வர்றோம். வேதவசனம் சொல்லுது, வானங்கள் கர்த்தருடையவைகள். The heaven is belongs to God. அப்படி சொல்லிட்டு சங்கீதம் 115:16 வாசிக்கிறோம். சங்கீதம் 115:16 வாசிக்கிறோம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எப்படி போட்டிருப்பாரு, The heavens are the heavens of the Lord, but the earth he has given to the children of men. இந்த பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்போ வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமி யாருக்கு? நமக்கு சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. அதுவும் ஒரு படத்துடைய டைட்டில் தான், இது நம்ம. அதான் சொல்லல, அவங்கெல்லாம் கரெக்டாக யோசிக்கிறாங்க. நமக்கு தான் நம்ம இவங்க பாட்டு, இந்த பூமி நமக்கு சொந்தமில்லை. பாடி பாடி ஒன்றுமே சொந்தமாக இல்லை. ஏதாவது இருக்கா, வாடகை வீட்டில் தான் பிரதர் இருக்கோம். சொந்தமே ஒன்றுமே சொந்தம் இல்லை, சொந்தம் இல்லை தான் பாடிருக்கீங்க. ஆமாம் பாருங்கள், இது நம்ம பூமி. எல்லாம் பேரெல்லாம் கரெக்டாக வைக்கிறாங்க. வேதவசனத்தின் அடிப்படையில் பார்த்தா கரெக்டாக தானே இருக்குது. பூமியையும் யார் கொடுத்தார்? நம்ம கொடுத்துருக்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், அது பிசாசுக்குள்ளது பிரதர். முதல்ல சபிக்கப்பட்ட பூமின்னோம், அப்புறம் என்ன சொல்லிட்டோம்? ஒருத்தர் சொல்கிறாரு, பிசாசுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு வசனம் ஒன்று காட்டுறார். மத்தேயுவில் வந்து இயேசுக்கிட்ட வந்து பேசுகிறான் பிசாஸ். என்ன பேசுகிறான்னா, இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் எனக்கு யாருக்கு இஷ்டமோ அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அப்போ நிலம், பணம், பதவி இதெல்லாம் கொடுக்குறது யார்? பிசாஸ். வறுமை, நோய், கஷ்டம், கொரோனாலாம் கொடுக்குறது யார்? கடவுள். என்ன அருமையான வெளிப்பாடு, என்ன சூப்பர் தியாலஜி. உங்கள் தியாலஜியில் தீய வைக்க வேறு எப்படி சொல்லன்னு தெரில. கடுப்பேத்துறார் மயிலாட். இது ஒரு பெரிய பைபிள் காலேஜில் போய் பெருசாக படிச்சு வந்துருக்காங்க பாருங்க. ஒழுங்காக போடுங்க பைபிளை. இது எப்படின்னா, தேவன் மனுஷன்கிட்ட கொடுத்தாரு, மனுஷன் வந்து சேட்டுக்கடல அடம்பணம் வச்ச மாதிரி ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டான், எப்படி இந்த ஏசா கூளை குடிச்சிட்டு சேசர புத்திர பாகத்தை கொடுத்துட்டானோ அது மாதிரி என்ன பண்ணிட்டான், ஆதாம்கிட்ட கொடுத்துட்டான்.
தம்பிகள்லாம் ஏமாந்துட்டாங்க. அண்ணன் இறங்கி வந்தார் பாருங்க டேய் அப்படின்னு இறங்கி வந்து அவர் ஒரு செயலை இந்த பூமியில செஞ்சு இப்போ இயேசு சொன்னதை படிக்கவே இல்லை பாருங்க. மத்த 28 இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இது சொல்லவே இல்லை பாருங்களேன். இந்த இடையில படம் பார்க்குற ஆட்கள் இவங்கெல்லாம் ஃபுல்லா தூங்கிறது. ஏன் இவனை இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ மறுபடியும் தூங்கு, முழு படமும் வரைக்கும் தூங்கு, கடைசியிலாவது சுபம்னு போடுவாங்க வீட்டுக்கு போகலாம். இடையில எந்திரிச்சு படத்தை பார்த்துக்கிட்டு எதையாவது பேசக்கூடாது பாருங்க. அது மாதிரி தான் பைபிளையும் பேசி வச்சுருக்காங்க நிறைய பேர். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சாத்தான் சொல்லிட்டானா. அப்போ பணக்காரனுக்கு பணத்தை கொடுக்கறதுலாம் யாரு? ஏழைகளுக்கு கஞ்சி கொடுக்கறதுலாம் யாரு? கத்தர். கஞ்சி கொடுத்தா கத்தர், கரன்சியாக கொடுத்தா யாரு? பிசாஸ். என்ன அருமையான வெளிப்பாடு. பணம் கொடுக்கும் பிசாசை இவர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அரிய கண்டுபிடிப்பு. கிறிஸ்தவ மக்களின் சபையின் அரிய கண்டுபிடிப்பு என்னென்னா, காசு கொடுக்கும் சாத்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பைபிள் இயேசு சொல்கிறாரு, அவன் திருடன், அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். ஆமே. திருட்டு பையன் அவன், அவன் தந்திரசாலி, ஏமாத்துறவன். ஆதாமின் அதிகாரத்தை இவன் வந்து ஆதாம் ஐடி, ஆதாமுடைய ஐடி கார்டு எடுத்தவன் வச்சுக்கிட்டான் ரொம்ப நாளா. நான் தான் ஆதாம், எனக்கு தான் எல்லாம் சொன்னோம்னு ஏசிக்கிட்டே வந்து சொல்கிறான். ஈரிடா மாவனா சிலுவையில் போய் உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணு தவனை, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னை பணிஞ்சு உன் காலில் விழுந்துலாம் இதை என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். உன் தலையை நசுக்கி உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நான் வாங்குவேன். ஆமே. உன் காலில் விழுந்து நான் இதை வாங்க மாட்டேன், உன் தலையை நசுக்கி நான் வாங்குவேன் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வித்து தான் நான் உன் காலில் விழமாட்டேன், உன் தலையை நான் நசுக்குவேன். வேதவசனம் சொல்லுதுகிறது, சிலுவையில் அவனுடைய சகல வலிமைகளை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார். அப்படின்னா என்னென்னா, எல்லாமே உரியப்பட்டுச்சுங்க, எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு. எடுத்து ஒன்றுமில்லாம ஆகிட்டான் அவன், அவன் ஒன்றுமில்லாம ஆகிட்டான். அவன் ஒன்றுமில்லாமல் ஆன கதையை இன்னும் சபை விளங்கிக்கவே இல்லை பாருங்க. இன்னும் சாத்தானுக்கு சேர் போட்டு சாத்தான் பிரதர், சாத்தான் பிரதர்னு சாத்தானையே பிரதர் ஆக்கிட்ட ஒரு கும்பல் யாருன்னா நம்ம ஆட்களை தான் பாருங்க. சாத்தான் பிரதர், இப்போ சாத்தானே பிரதர் ஆகிட்டார் அவங்களுக்கு. என்ன ஆனாலும் என்னதான் சொல்கிறது, சாத்தான் பிரதர், சாத்தான் பிரதர், ஓ சாத்தானே இப்போ பிரதரா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க உரிந்து கொண்டு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆம்பிளிஃபைல நல்லா இருக்கு, ஹி மேட் எ பப்ளிக் எக்ஸாம்பிள் ஆஃப் தெம். பொது வெளியிலையும் மானத்தை வாங்கி அவனை ஒண்ணுமில்லமாக்கி விட்டார் பாருங்க. மத்தையில பேசுனது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. நான் எவனுக்கு சித்தமோ அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே அந்த ஒரு வசனத்தை வச்சு பணம் காசு கூட கொடுக்கறது யாரு? பிசாஸ். வறுமை, ஏழை, வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் கொடுக்கறது யாரு? கத்தர். கஷ்டப்படுறானா? அவன் ரொம்ப ஆவிக்குரியவன். நல்லா இருக்கானா? பிசாஸ் அவனை எங்கேயோ நரகத்தை கூட்டி போயிட்டு இருக்கான் பிரதர். எப்படி ஆகிட்டாங்க பாருங்க. ஏன்னா முழுமையாக என்னன்னே பார்க்கறது. அவன்கிட்ட ஐடி கார்டு இருந்ததுங்க, அதை பிடுங்கிட்டாரு. பிடிக்கிட்டு தான் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்னா என்னென்னா, இப்போ அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே ஜீரோ. இப்போ சாத்தான்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜீரோ பவர். இப்போ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். நம்ம தைரியமாக போய் ஏன் கை வைக்கலாம், தைரியமாக போய் ஏன் ஜெபிக்கலாம், தைரியமாக போய் ஏன் பண்ணலாம், ஏன்னா சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒன்றுமே கிடையாது, அங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே தந்திரம் மட்டும்தான் இருக்குது, அங்கே ஏமாளித்தனம் தான் இருக்குது. இப்போவும் நிறைய பேர் அந்த வசனத்தை படித்தோடனே சாத்தானுக்கு பரவாயில்ல, நம்ம ஹிஸ்ட்ரியை முழுசாக படிக்கல, அந்த ஊழியத்துக்கு அவன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சரித்திரத்தை முழுசாக படிக்காமல் எங்கேயோ சொன்னதை வச்சு படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இது எனக்கு தெரியாது, போன வாரம் ஏதோ ஒரு மெசேஜ் போகும்போது கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு, சாத்தான் தான் பணத்தை கொடுக்குறான், சாத்தான் தான் அதை தருகிறான். என்ன இது இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த வசனத்து தான்.
எவனுக்கு எனக்கு எவனுக்கு சித்தமோ என்னமோ கடவுள் மாதிரி அவன், அவனுக்கு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன். அதனால பணம் கொடுக்கறது யாரு சத்தான, அதனால ரொம்ப வாங்கிக்காதீங்க, இட்லிக்கு மட்டும் வாங்கிக்கோங்கன்றாங்க. பைசா கொடுக்கறது யாரு தான், சாத்தான் தான், இருந்தாலும் தேவைப்படுது இல்லையா. அதனால கொஞ்சம் ஆலயங்களையும் கட்ட பாய்கை வாங்க, கொஞ்சம் ஸ்பான்சர் சாத்தானே. இப்போ ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறது பூரா யார் தான் சாத்தான் தானே. ஒரு தெளிவான முடிவு வரணுமா இல்லாமா, சாத்தானால கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் திருடன், அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. பூமி அது நிறைவும் கத்தருடையது. ஆமென். வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது, அதெல்லாம் அவருடையது. அதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் உரிமை இருக்கு, அவருடைய பிள்ளைகள். ஆமென். அவர் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இப்போ அந்த வெள்ளி உன்னுடையது, இப்போ அந்த பூமி உன்னுடையது, அந்த நிறைவு உனக்கு சொந்தமாய். ஆனா தான் பவுல் சொல்றாரு, ஆல் திங்ஸ் இஸ் யோர்ஸ் சொல்றாரு, எல்லாம் உங்களுடையதே. வாசித்திருக்கீங்களா? எல்லாம் பிசாசு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் பால் சொல்கிறாரு, பால் வெளிப்பாட்டை பெற்று சொல்கிறார், வருங்காலங்களோ நிகழ்காலங்களோ மரணமோ ஜீவனோ எதுவானாலும் அவர் சொல்கிறாரு, எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ வந்துடுச்சு சொல்கிறாரு. பவுலாகிலும் அப்போல்லோவாகிலும், ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒருத்தருடைய பேர் அது, பரவாயில்ல அதை விட பெரிய ஹாஸ்பிட்டலாம் கட்டுவோம். பவுலாகிலும் அப்போல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம், நல்லா கவனிங்க, எல்லாம் என்ன போட்டிருக்குது பாருங்க, நல்லா கவனிங்க, ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. இது எப்படி மறைஞ்சிச்சுன்னே தெரில பாருங்களேன், இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்குது. இது யார், எல்லாம் பிசாசுக்குள்ள பிரதர், அது நமக்கு ஒன்றும் கிடையாது பிரதர். ஆனால் வேதவசனம் சொல்லுது, உலகமே உனக்கு சொந்தம், இது உன்னுடைய பூமி. ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. பக்கத்தில் பா சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையதுங்க. ஆமென். உங்கள் அப்பா விட்டு சொத்து, திரும்ப வாசி, இது நம் சொத்து. இன்னொரு வாட்டிக்கு வாசி, இது நம்ம சொத்து. எல்லாம் உங்களுடையது. யாருடையது நினைச்சிட்டோம், ஆண்டவர் சொல்றார், எல்லாம் உங்களுடைய, உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. தேவன் சொல்றாரு, எல்லாம் உங்களுடையது, நீங்க யாருக்கு சொந்தம்? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். அண்ட் யூ பிலாங் டு கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் பிலாங் டு காட். எல்லாம் உனக்கு சொந்தம் பா, ஆனா நீ அவருக்கு சொந்தம் பா. எப்படி இருக்குது பாருங்க பைபிள், எல்லாமே உனக்கு ஆனா நீ அவருக்கு. பட் யூ பிலாங் டு கிரைஸ்ட், த கிரைஸ்ட் பிலாங் டு காட். எவ்வளவு அழகா ஆர்டர் பண்ணி சொல்றாரு, உலகம் உனக்கு சொந்தம், பரலோகம் உனக்கு சொந்தம் அப்படின்னே ரொம்ப காலமா சொல்லி அப்படி உட்கார வச்சுட்டாங்க. அது அது என்னைக்கு இழந்தேன் திருப்பி எனக்கு சொந்தம் சொல்கிறதுக்கு, அது என்றைக்குமே என் பேரில் தான் இருக்குது. நான் இழந்தது பரலோகத்தை இல்லை பூமியை, அதனால தான் பூமியை மீட்டு தருகிறார். பரலோகம் உங்களுக்கு சொந்தம் சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க, ஏன்னா அது ஏற்கனவே அப்பா வீடு, அது என்றைக்குமே உங்களுடையது. மனுஷன் பாவம் செய்த போது பரலோகத்தை இழக்கலை, அவன் எதை இழந்துக்கிறான், பூமியை தான் இழக்கிறான். அதனால தான் ஆபிரகாமுக்கும் அவன் தலைமுறைக்கும் கடவுள் ஒன்று வாக்கு பண்ணுகிறார், உலகத்தை சுதந்தரிப்பான். ப்ராமிஸ் என்ன தெரியுமா, இன்ஹெரிட் த ஹெவன் கிடையாது. அப்படி எங்கேயாவது போட்டிருக்குதா இன்ஹெரிட் த ஹெவன் அப்படின்ட்டு? இல்லை, இன்ஹெரிட் த வேர்ல்ட். ரோமரில் வாசிக்கிறோம், உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். அப்போ கடவுள் சொல்கிறாரு, எல்லாமே நான் என் பிள்ளைகளுக்காக வச்சேன், என் பிள்ளைங்க அதை இது பண்ணிட்டாங்க, இப்போ மறுபடியும் என் பிள்ளைங்க அதை எடுக்கணும், சொந்தமாக்கணும், உலகத்தை உதறி தள்ளிவிடு அப்படின்ட்டாங்க. உலகத்தை சுதந்தரி, ஆமேன், உலகத்தை சுதந்தரிப்பான், ஆமேன். இதெல்லாம் நம்ம மக்கள் மனதில் போடாதனால தான் ஒன்றும் பெரிய லேண்டு கீண்டு ஒன்றுமே இல்லை பாருங்க நம்ம ஆட்கள் கையில். எங்கே போனாலும் யாரெல்லாமோ வச்சுருக்காங்க நிறைய, இங்கே கேட்டால் கல்லற தோட்டமே இல்லை பாருங்க. பெரிய பெரிய லேண்ட்லாம் வாங்கும், ஆமேன்.
நிறைய நிலங்கள்லாம் வாங்கணும். பாருங்கள் என்ன என்ன ஆபிரகாமுக்கு கடவுள் என்ன வாக்கு பண்ணாரா? அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். அப்போ ஆபிரகாமுக்கு கடவுள் பண்ண வாக்கு தத்தம் என்ன? உலகத்தை சுதந்தரிப்பான்ங்கிற வாக்கு தத்தம் தான் கொடுக்குறாரு. நமக்கு அதான் சொல்லல, நமக்கு தியாலஜியே தப்பாயிடுச்சு. நம்ம என்ன சீக்கிரமா சேர்த்து அங்கே போயிருவோம் பிரதர் அப்படிங்க, அது மாதிரியே இங்கே மாற்றணும். Amen. Heaven on earth as it is in heaven. இந்த பூமியை சொர்க்கம் போல் மாற்ற கடவுள் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்கு உப்பு கிடையாது, பூமிக்கு தான் உப்பு. பரலோகத்துக்கு வெளிச்சம் கிடையாது, உலகத்துக்கு தான் நீங்கள் வெளிச்சம். You are the salt of the earth. You are the light of the world. ஆனால் லைட்டு போகிற என்ன சொல்லுது? அங்கே போயிருவோம் பிரதர், அங்கே லைட் தேவையில்லை, அங்கே கத்தரே வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம் எங்கே தான் தேவை? இந்த இருள் நிறைஞ்ச பூமியில் தான் தேவை. உப்பு பூரம் சொல்லுது அங்கே வந்துடுதேன் அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறார். இங்கே தான் நிறைய பாதிப்பு இருக்குது, நீ இந்த பூமியில் இருக்கிறது நல்லது. பவுல் சொல்கிறார் பாருங்கள், அங்கே போகலாம் ஆனாலும் அங்கே போகாமல் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அது என்ன சார், என்ன நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்க முடியும், ஏன்னா இஸ் இன் த கண்ட்ரோல். நான் போனா போவேன், இருக்கேன்னா இருப்பேன், அப்படிதான் சொல்றாரு. ஆச்சரியமா இருக்குது அது. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது நல்லதாகவும் இருக்கும், ஆனா தேகத்தில் குடியிருப்பதே நான் என்ன பண்றேன், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். எல்லாம் சொல்லுங்க, நான் சரீரத்தில் இருக்கிறது பக்கத்தில் பா சொல்லுங்க, அதிக அவசியமா இருக்கு. அதனால் இப்போதைக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை, எப்போவுமே போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏமன், எப்படி பேசுற, எப்படி பேசியிருக்கிறாங்க? ஓ, நான் சாக போகிறேன் அப்படின்னு சாவே யோசிச்சுட்டுல பாருங்க. நிறைய பேர் நினச்சிட்டாங்க உடனே உளுந்து வந்தா நீ செத்துடுறது தான் பெரிய ஒரு மேன்மேன்னு வைக்கிறேன். அது ஒன்றுமே இல்லைங்க, கடவுளுக்காக வாழ்றது. அவன் சொல்கிறான், நான் பிரிஞ்சு போனது போக முடியும், அப்படி இருந்தும் எல்லாம் சொல்லுங்க, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடியில் நான் இருந்தேன்னா நிறைய பிரயோஜனம் இருக்குது. ஆமேன். இன்னும் எத்தனையோ நிருபங்களை நான் எழுத முடியும், இன்னும் எத்தனையோ தீமூத்திகளை உருவாக்க முடியும், இன்னும் எத்தனையோ பேரை சுகப்படுத்த முடியும், எத்தனையோ பேருக்கு நன்மையை நான் கொண்டு வர முடியும். அதனால் கொஞ்சம் லேட்டாக வர ஆண்டவரே அப்படின்ட்டான். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, தேகத்தில் குடியிருப்பது அதிக அவசியம். ஆமே, வா, என்ன வார்த்தை பாருங்க. அதனால தான் நீடூழி நீங்கள் இருக்கணும். ஆமே, நான் சாகாமல் பிழைத்திருந்து. ஆமே, தேவனுடைய செய்கைகளை என்ன பண்ணுவேன், விவரித்து சொல்லுவேன். எல்லாம் சொல்லுங்க, சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரித்து சொல்லுவேன். எவ்வளோ நாள்லாம் நீங்கள் இருக்கலாம். ஆமேன். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, ஏனெனில் இவ்ரெண்டினாலும் நான் அவருக்கு ரெண்டும் டெம்டேஷனாக இருக்குது, இங்கே போவா அங்கே இருக்குவா, இங்கே போவா அங்கே இருக்குவா அப்படின்ட்டு. எந்த படத்துக்கு டிக்கெட் போட அப்படிங்கிற மாதிரி, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஆசையாக தான் இருக்குது, அது அதிக நன்மையாக இருக்கும். புரியுதா? கரெக்டாக கரெக்டாக தான் சொல்கிறேண்ணா, இப்போ கரெக்டாக சொல்கிறேண்ணா. அப்படி இருந்தோம் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் போகலாம், அங்கே போகலாம், பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, அப்படியே உட்காரலாம். ஆனால் இங்கே இருந்தேன்னா பாடுபட்டுட்டே இருக்கீங்களே, இங்கேயும் பாட்டு படிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே போயிருப்பேன், ஆனால் இங்கே பாடுபடுற மாதிரி இருக்கீங்க, அதனால் உங்களை பாட்டு படிக்க வைக்காமல் நான் போகிறதா இல்லை அப்படின்ட்டு. ஆமே, ஆமாம். சம்டைம்ஸ் கொல்ற அளவுக்கு கலெல்லாம் எரிஞ்சு போட்டிருந்தாங்க, பால் செத்துப்பிட்டார் போல நினச்சிட்டு இருக்காங்க, டபக்குன்னு பார்த்தா எரிஞ்சு வந்தார், கிளம்புவோம்ப்பா அடுத்த டியூட்டிக்கு போவோம் அப்படின்னு எரிஞ்சு போயிருந்தார். பாம்பு கடிக்குது இப்போ செத்து போயிடுவார் அப்படிங்காங்க, கடைசியில் பார்த்தா கடித்த பாம்பு செத்து போயிட்டு, தப்பான ஆளை பார்த்து கடிச்சு போட்டு அப்படி. எத்தனை பேர் புரியுது இந்த வாழ்க்கை? ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.
as it is in heaven, as it is in heaven. So the gospel ங்கிறது தேவனுடைய கனவுங்கிறது இந்த பூமியை பரலோகமாக மாற்றுவது. உங்கள் வாழ்க்கையிலே பரலோகம், உங்கள் உறவுகளிலே பரலோகம். ஏதோ பரலோகம்ங்கிறது மரணத்துக்கு பின்பு தோன்றுகிற ஒரு அனுபவம் அல்ல. இந்த பூமியிலே நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. ரோக்லாமா ஷாட்டா லா பாரா காத்தாரா ஓரா ஷாட்டா லா ப்ரோகோ ஷேடேலே பிரே காத்தாரா பாலாரா. ஹல்லேலூயா. அதாவது பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் உண்டாயிட்டுங்க, ஒரு தொடர்பு உண்டாயிட்டு. இப்போ அந்த தொடர்பு நீங்கள் தான். நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்கன்னா பரலோகத்தை இந்த பூமியில் வரவேற்க அந்த எர்த்திங் எர்த்திங் சொல்கிறோம்ல எர்த்திங், அது மாதிரி நீங்கள் வந்து பரலோகத்தினுடைய அந்த சகல நன்மைகளை இந்த பூமியில் கடத்தக்கூடிய ஆட்களாக கடவுள் உங்களை வச்சுருக்கிறார். உங்கள் மேலே அது பாயும், உங்கள் மூலமாய் அது பாயும். மா கோரா சேத்தே ரே போலா காத்தாரா. இப்போதே சுவாமி, இப்போதே 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 இப்பொழுது இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறத கேட்டு கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நான் பேசுகிறேன். டாடி ஐ ஸ்பீக் சம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ். ஓ நாட் அ ஆர்டினரி திங்ஸ், சம் சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட். ராக்லாமா ஷாட்டா லா போரா. ஒருவேளை இது ஒரு கனவாக, இது ஏதோ ஒரு உயரிய கருத்தாக, ஒரு தத்துவமாக இருக்கக்கூடாது. இதில் உங்களுடைய கையெழுத்துகள் விழட்டும். ஹல்லேலூயா. வி எக்ஸ்பெக்டிங் த சிக்னேச்சர் ஆஃப் காட். ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கு நீங்கள் ஆமேன் சொல்லுகிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க. இப்போதே சரீரங்கள் குணமடைவதாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்கள் மறுரூபம் அடைவதாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே சரீரங்களை உயிர்ப்பிப்பதாக, சாவுக்கேதுவான சரீரங்கள் உயிரடைவதாக. ரே மோகோ லாப்ரா ஷாட்டா லாபாரா. ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இறங்குவதாக. ஹல்லேலூயா. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க இந்த அதை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு போயிட்டார் இயேசு. இந்த பூமியில இருந்த போது அதை துவக்கி வச்சிட்டார். ஏன்னா நிறைய பேர் நினைச்சாங்க அங்க போனா கண்ணு கிடைக்கும், அங்க போனா காலு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்த போது அவர் இங்கேயே அதை கொடுத்துட்டு இருந்தார். நியூ ஸ்பேர் பார்ட்ஸ், நியூ பாடி பார்ட்ஸ், சரீரத்தில் புதிய அவயங்களை அவரால் மக்களுக்குள்ள கொண்டு வர முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில புதிய கண்கள், புதிய கிட்னிஸ், புதிய ஹார்ட், புதிய முடிகள். ஆமென், 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 ஆமென். மறுரூபத்தின் துவக்கங்களை இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். தி ரினியூனஸ், ரினியூனஸ். ஓ, சரீரத்தில் ஒரு ரினியூனஸ் வருவதாக. ரேபோ கோட்டா லாபாரா. ஒரு தாழ்ந்த தரத்திலே, ஒரு தாழ்ந்த ஜீவனிலே நாங்கள் வாழ படைக்கப்படவில்லை, ஒரு மேலான ஜீவனிலே வாழ நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். டாடி ஐ ஸ்பீக் தி லைஃப் ஆஃப் காட் இன் திஸ் பிளேஸ். ஹல்லேலூயா. ஷேபோ ராகா மாட்டா லாபாரா. ரேபோ கோ லாப்ரா காதாரா பா ஷாட்டா லாபாரா. ஹல்லேலூயா. க்ளைம் உங்களுக்கான அதிகாரத்தை உரிமை பாராட்டுங்கள். உங்களுக்கான, ஓ தேவன் உங்களுக்கு என்று வைத்த காரியங்களை க்ளைம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஷேனே மோ கோ டா லாபாரா. ஹல்லேலூயா. சரீரங்களிலே ஒரு மறுரூபங்கள், ஃபினான்ஷியல் ஒரு மறுரூபங்கள் நடப்பதாக. வறுமைகள் வாழ்க்கையில் தேடினா கூட இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, பற்றாக்குறைகள் இருக்கக்கூடாது. அது ஊர்ல மழை பெய்தா வெயில் அடிக்குதா, எங்கள் வளமை அதை சார்ந்ததல்ல, எங்கள் வளமை தேவனை சார்ந்ததா இருக்கிறது. மழை பெய்தா, வெயில் அடிக்குதா, பினான்சியல் கிரைசஸா, பங்கு சந்தை உயர்ந்திருக்கிறதா, ஏறி இருக்கிறதா, இல்ல பரலோக சந்தை என்றைக்கும் உயர்ந்ததா இருக்கிறது. We are living under the open heaven.
ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மேல நான் பேசுறேன். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் ஓ தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ரேபோ கானாமா ஷாட்டாலா பாரா காதாரா பாலா. ஐ ஸ்பீக் சம் சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ் ரைட் நவ் ரைட் நவ் ரைட் நவ் ரைட் நவ். ஷே போ கோலா பாரா. பொருளாதார மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஷே போ நோ கோலா பாரா. ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது, உமாலே வருகிறது, உமாலே வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உமாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. இப்போவே நான் பேசுகிறேன். ஐ கமாண்ட் பிளெஸ்ஸிங்ஸ், ஐ கமாண்ட் பிளெஸ்ஸிங்ஸ், ஐ கமாண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் இந்த மாலை வேளையில இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஃபைனான்சியல் ரல்ம் அவர்களுக்காக திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்க எண்ணங்கள்ல வீடுங்கிறது கூட நிறைய நேரத்தில் இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்க, அவன் என் நகரத்தை கட்டுவான். அவன் he will build my city, he will build my city. ராக்லா மா ஷாட்டா லா பா ரா கா தா ரா. கோரேசின் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகமே அப்படி இருக்கும் என்றால், குமாரனின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். ஓ குமாரனின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். இயேசுவின் மேல இருந்த அதே அனாயிண்டிங் எங்க மேல இருக்கிறது. The anointing of Jesus. ராபா கா தா லா போ ஷேகே நே மே நே ஹே தோ ரோ போ லோ ரோ. சால்வைகள் விழுவதாக, அபிஷேகம் ஜனங்கள் மேல பாய்ந்தோடுவதாக. வெண்கல கதவுகள் உடைந்து, இருப்பு தாழ்பாள்கள் முறிந்து, ஒளிபீடத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள் திறக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை நான் பேசுறேன், வளமைகளை நான் பேசுறேன், வாழ்வை நான் பேசுறேன். இது மனிதனால் உண்டாகவில்லை, இது கர்த்தரால் உண்டானது. ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷங்கள். ஐ ஸ்பீக் சம் சூப்பர் நேச்சுரல் ஜாய் பீஸ். உறவுகளிலே, உள்ளங்களிலே, மனங்களிலே உண்டாவதாக. அவங்க சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய அந்த உறவுகளின் மகிழ்ச்சியை திருடக்கூடிய திருடலினுடைய ஆதிக்கம் முடிவடைவதாக. I speak life, Daddy. நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக வந்தேன் என்று சொன்னேன். பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னேன். இப்பொழுதே உண்டாவதாக, இப்பொழுதே உண்டாவதாக, இப்பொழுதே உண்டாவதாக. As it is in heaven, as it is in heaven. ஷே போலோ. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். சமாதானங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வருவதாக. Hallelujah, hallelujah. Supernatural wisdom, I release it in this place, Father. Hallelujah. இதுவரை இல்லாத தெய்வீக ஞானங்கள் உண்டாவதாக, தெய்வீக தயவுகள் உண்டாவதாக, திறன்கள் வெளிப்படுவதாக. ஓ ரஷா தாரா பாபா 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 ரா காட்டா லா பாரா ரபோ காலா பா ஷட்டா லா பாரா பாலா ரா ஷெகேலே ப்ரோ காத்தாரா. ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னா, ஓ இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு, இதோ தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை கண்டே. That means a connection between heaven and earth. இதோ தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஒரு சிஃப்டிங்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. 24/7 the angelic visitations. வானத்துக்கும் பூமிக்கும் தொடர்பே இல்லைன்னு நினைக்கிறதுனால தான் நாம் தோற்று போகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இயேசு சொன்னார், இது முதல் இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறத இறங்குகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபு சொன்ன அதே தரிசனத்தை இயேசு சொல்றாரு. இது முதல் ஏறுகிறத இறங்குகிறத நீங்க பாப்பீங்க. இனி வானம் உங்களுக்கு தூரமா இருக்காது. இனி வானமும் பூமியும் தூரமா இருப்பதில்லை. இரண்டுக்கும் இருக்கிற இழைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். மான் தாரா ஷேகேலா பாரா பாலாரா.
டாடி, இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரசன்ஸ், இது வரைக்கும் இல்லாத ஒரு டிவைன் டச், ஒரு தெய்வீக தொடுதலை உங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுறேன். We praise you, Jesus. We release your touch. We release your presence, Father. Ne na 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 shatara la ra ra ra. Oh, hallelujah, hallelujah. Aandu kollugira oru jeevan velippadattu. Aandu kollugira oru jeevan velippadattu. Oh, rashanta nama. Deva putrargalai. Ummude janangal velippadattu. Rana shokara balara. எல்லாவற்றையும் கீழ்படுத்துவார்களாக, ஆண்டு கொள்வார்களாக. அதுதான் உங்களுடைய ஜீவன் சுவாமி. உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள் பரிபூர்ணப்படும் பொழுது எதுவும் எங்களை கீழ்படுத்துவதில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் எங்களை வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் மாறுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். Oh, thank you, Lord Jesus. ஜான்ஜி லேக் போன்றவர்கள் வாழ்ந்த பட்டணங்களில் அரசாங்கமே அறிவிப்பு பலகை வைத்ததாம், சிக்னஸ் ஃப்ரீ ஜோன். ஆமென். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசுறதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ஜான்ஜி லேக் எங்க ஊழியம் செய்தாரோ அந்த ஊழிய அந்த அந்த இடங்கள்ல கவர்மெண்ட்லேருந்து போர்டு வச்சாங்க, சிக்னஸ் ஃப்ரீ ஜோன். இங்கு வியாதியஸ்தர்கள் யாரும் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, வியாதி பட்டேன் என்று நகரவாசிகளில் ஒருவனும் சொல்லுகிறதில்லை. This is the word of God, my friend. அப்படியே ஆவதாக, உம்முடைய வார்த்தையின்படியே ஆவதாக, வியாதியற்ற ஒரு ஊர் உண்டாகட்டும். ஒரு சின்ன கிருமி மனுஷனை வந்து என்னமா ஆண்டவரே, அவ்வளவு கீழான நிலையில மனிதர்கள் வாழக்கூடாது, அதை கீழ்படுத்துவார்களா, ஆண்டு கொள்வார்களா, மரித்ததையும் எழுப்புவார்களா. அப்பா, அந்த ஜீவனின் பரிபூரணங்களை நோக்கி உங்க வாழ்க்கையை எழுப்புங்க சுவாமி. எவ்வளவு உயர்தரமாக வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு மேலாய் வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் கீழாகாமல் மேலாவோம் என்று எழுதியிருக்கிறபடியே ஆவதாக. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அந்த புரிதலை எங்களுக்குள்ள கொண்டு வந்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிக் பிக்சர் எங்க மனதுல இன்னைக்கு அப்படியே ஆணி அடிச்சு ஒரு படத்தை மாற்ற மாதிரி எங்களுக்குள்ள அது மாட்டப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வாவ், வாவ். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரஷாட்டா லாபாரா. பாருங்க, இந்த இந்த சுவிசேஷம் பரம்பும்படியாக கொடுக்குறோம். இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு மக்களுக்கும் இது தெரியணும். இந்த பூமியிலே ஒரு சொர்க்கம் இருக்கிறது. இயேசுவை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற அவர்கள், அவர்கள் வீடு பெத்தேலாக, தேவனுடைய வீடாக, ஓ ஒரு நாடே தேவனுடைய நாடாக அது மாற்றப்பட முடியும். ஆமென். இன்னைக்கு பேரளவில் சொல்கிறாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிலாம் சொல்கிறாங்க. ரியலாகவே அப்படி இருக்கும், பார்த்தா தெரியும் பாருங்க. ஆமென். நாம் வாழ்கிற இந்த பட்டணம் அப்படி மாறட்டும். ஆமென். இந்த நெல்லை அப்படி மாறட்டும். ஆமென். உங்கள் வீடுகள் அப்படி மாறட்டும். ஆமென், 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 ஆமென். நம்ம இதை நம்புவோம்னா, இதை எதிர்பார்ப்போம்னா, தேவன் இந்த கிரியையை நமக்குள்ள அவர் செய்ய ஆரம்பிப்பாருங்க. ஆமென். சும்மா கிடையாது, ஏதோ சும்மா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் கிடையாது. ஏன் சபையா நாம் இப்படி ஒன்றுபட்டு வர்றோம்? இந்த அதான் சொல்லிடு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி எழுப்பி விடுங்கிறது தான் வருது பாருங்க. ஆமாம். அதனால தான் சபை கூடி வருதில் விட்டு விடாதீங்கன்னுலாம் சொல்கிறாங்க. இதில் வந்துச்சு எப்பமோ அல்ல, கரெக்டாக இதுக்குன்னே கடவுள் வச்சிருக்கிறாரு நம்மளை. இந்த பட்டணத்தில் உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார். ஆமாம். நம்ம விரும்பணும், வாஞ்சிக்கணும். கத்தரதை நம்மிலும் செய்வார், நம் மூலமாகவும் செய்வார். ஆமாம். கத்தர் கண்டு கொடுப்போம். ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஏன் கொடுக்குறோம்? அவர் தான் என் ஆதாரம், அவர் தான் எனக்கு கொடுத்தார். நான் கொடுக்கறது மூலம் என்ன சொல்கிறேன்னா, நான் கடவுளுக்கு கொடுக்கல, கடவுள் தான் எனக்கு கொடுத்தார். ஸோ ஐ வாண்ட் டு ஹானர் மை கிங். நான் அவரை கனம் பண்ணும்படியாக கொடுக்குறேன். ஓ, ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். தோப்பனே இன்றைக்கு கொடுக்குற ஒவ்வொரு விதைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஆண்டவரே, நீர் அவர்கள் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீர், நீர் அவர்களுக்கு கொடுத்தீர் என்கிற நன்றி உணர்வை வெளிப்படுத்தும்படி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பினாலே கொண்டு வந்திருக்கிறார்கள், விசுவாசத்தினாலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன், அது பல மடங்கு பெருகட்டும். இதுவரைக்கும் இல்லாத விதங்களிலே வீடுகளை கட்டட்டும், நிலங்களை வாங்கட்டும். ஆஸ்திக்காரன் போவாஸ் என்கிற மிகுந்த ஆஸ்திக்காரன் என்று எழுதியிருக்கிறதே, மிகுந்த ஆஸ்திக்காரர்களாய் ஒவ்வொருவரும் இருப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.